إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله وسلم على خير خلقه نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم يسر، ربي يسر، يا مولاي يسر. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே، சகோதரர்களே، சகோதரிகளே، அல்லாஹு தஆலா உங்கள் வருகையை ஏற்றுக்கொள்வானாக. இங்கு பேசப்படுகிற நல்ல பேச்சுகளை எனக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடிய நல்ல பேச்சுகளாக ஆக்கி அருள்வானாக. பேச்சிலே சிந்தனையிலே கொள்கையிலே ஏற்படுகிற எல்லா தடுமாற்றங்களை விட்டும் சீர்கேடுகளை விட்டும் வழிகேடுகளை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மையும் நமது உம்மத்தையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். கயர் இன்றைய தலைப்பு என்ன? வாழ்க்கையை சுவைத்து பார்ப்போம். என்ன சரியா இல்லையா? அதான தலைப்பு, வாழ்க்கையை சுவைத்து பார்ப்போம். நதூகுல் ஹயாத். அது என்னங்க வாழ்க்கையை சுவைத்து பார்க்கறது? நாங்கள் காலையில் இட்லி தோசையை சுவைச்சு பார்த்துருக்குறோம், கல்யாணமான பிரியாணியை சுவைச்சு பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி பல ஸ்வீட்டுகளை கார வகைகளை இப்படி தான் நம்ம டேஸ்ட் பார்த்துருக்குறோம், சுவைத்து பார்த்துருக்கிறோம். அது என்ன லைஃபை சுவைத்து பார்ப்பது? அது என்ன அப்படி ஒரு பொருளா என்றெல்லாம் சிலருக்கு எண்ணங்கள் ஏற்படலாம். அன்பிற்குரியவர்களே, உண்மையில் அப்படித்தான். வாழ்க்கை என்பது சுவைப்பதற்கு உணர்வதற்கு இன்புறுவதற்குத்தான் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். வித்தியாசம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹலாலை சுவை, ஹலாலான முறையில் இன்பமாக இரு, ஹலாலான முறையில் உனது உணர்வுகளை உணர்ச்சிகளை உனது ஆசைகளை உனது இன்பங்களை நீ பூர்த்தி செய்து கொள், ஹராமான முறையில் வேண்டாம். சிலர் என்ன நினைக்கிறார்கள்? ஓ இஸ்லாமா, பள்ளிவாசல்ல போய் தொழுவ சொல்லும், எப்போதும் திக்ர செய்யறங்கிற பேர்ல மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க, என்னமோ இந்த சிரிப்புங்கிறத வெள்ளக்காரன் கொண்டு வந்த மாதிரி. முஸ்லிம்களே பல பேர் இந்த புன்முறுவல் பூர்ப்பதை சிரிப்பதை எல்லாம் ஏதோ வெள்ளக்காரன் தான் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறான். ஒருத்தங்க ஏதாவது நன்மை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றது, இதெல்லாம் வெள்ளக்காரர்கிட்டிருந்து கொண்டு வந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் குர்ஆனை படிக்காத காரணத்தால், ஏனென்றால் அவர்கள் நபி வழியை நபியினுடைய அந்த வாழ்க்கையை தெரியாத காரணத்தால். அன்பிற்குரியவர்களே, அப்படி அல்ல. இஸ்லாம் சிரிக்க சொல்கிறது, இஸ்லாம் அழுது உணர்வுகளை வெளிப்படுத்த சொல்கிறது, இஸ்லாம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறி உனது நட்பை பலப்படுத்த சொல்லுகிற மார்க்கம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் இன்ஷா அல்லாஹ் சொல்ல இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு முன்னுரைக்காக, உங்களுக்கு ஒருவரை பிடிக்குமே ஆனால் நபி அவர்கள் சொல்வதை பாருங்கள், வேறு எந்த வேலையும் இல்லாமல், வேறு எந்த வேலையும் வைத்துக் கொள்ளாமல், அப்படியே ஆபீஸ் போறோம் போற வாக்கில் இல்லை, அப்படியே மார்க்கெட் போறோம் போற வாக்கில் இல்லை, அப்படி இல்லை, இதுக்காக வேண்டியே நீங்க பஸ் பிடிச்சி அல்லது நடந்து அல்லது உங்க கார் இருந்தா கார் எடுத்துக்கிட்டு, இதுக்காக வேண்டியே யாரை உங்களுக்கு பிடிக்கிறதோ அவர் வீட்டுக்கு போய் அவர் வீட்டில் இருக்கும்போது கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இன்னி உஹிப்புக ஃபில்லா, இதை சொல்வதற்காகத்தான் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன், நான் உன்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வா என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை உலகத்தில் இஸ்லாமை தவிர நீங்கள் எங்கு சென்று தேட முடியும், பார்க்க முடியும்? அன்பை வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது?
நீ ஒருவரை நேசித்து விட்டால் ஒருவர் மீது உனக்கு அன்பு என்று அது தெரியும். நமக்கு அவர் மேல் அன்பு, நம்ம அவருக்கு மேல், அவர் மேல் நமக்கு அன்பு இருக்கிறது அவருக்கு தெரியும் என்று நீ நினைத்துக் கொள்ளாதே. சொல் இன்னி உஹிப்புக ஃபில்லா ஐ லவ் யூ. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை வேறு ஒன்றுக்கு பயன்படுத்தப்படுறதுனால இது நமக்கு பெரிய வித்தியாசமா தெரிகிறது. அதான் ஹராமிலே பயன்படுத்தாதீர்கள், ஹலாலிலே பயன்படுத்துங்கள். எங்கேயாவது கணவன் மனைவிக்கு ஐ லவ் யூன்னு சொல்றாங்களா? யாராவது மாஷா அல்லாஹ் இந்த மாதிரி வகுப்புகளை கேட்டவங்க சொல்லலாம், கணவன் மனைவிக்கு ஐ லவ் யூ, மனைவி கணவனுக்கு கதவை திறந்து விடும் போதே உஹிப்புகயா ஸௌஜி, ஐ லவ் யூ மை ஹஸ்பண்ட், இப்படி சொல்ற மனைவி இருந்தா பிரச்சனையே வராதுங்க வீட்டில். வருமா? சிரித்த முகத்தோடு சலாம் சொல்லி, அவர் பாதி சலாம் சொன்னாலும் வஅலைக்கஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லி கணவனை கட்டி தழுவி வீட்டுக்குள்ள அடைத்து சென்று அமர வைத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு மனைவி கொடுக்கட்டும், அப்ப தெரியும் லைஃப் உடைய டேஸ்ட். செய்வாங்களா? வெக்கம். எதுக்கு வெக்கம்? ஹலாலிலே வெக்கம், ஹராமிலே வெக்கம் இல்லை. புரியுதா? ஹலால்ல வெக்கம். நான் அப்பயே கேட்டேன், பயானுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு வந்த தௌஃபீக் காக்கா எங்க இருக்காங்க? தௌஃபீக் காக்கா இங்க பாருங்க, ஆடியன்ஸ்ல பாருங்க. சொன்னா இல்லையா? இப்ப இப்படி இருந்தா நான் எப்படி இந்த பல விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ள முடியும்? முதல்ல கேட்டுதான் வந்தேன். அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஹலாலை அனுபவி. ஒரு மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது ஒரு மனைவி. கணவன் என்ன செய்ய வேண்டும்? அவள் எவ்வளவுதான் அவளுடைய அந்த சாதாரண ஒரு நிலையிலே இருந்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு சின்ன முன்னுரை. இப்போ எல்லாம் வந்து டைம் கொஞ்சம் லேட் ஆனதுனால எனக்கு தெரியாத, டைம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதனால, இல்லாட்டி நான் எப்போதுமே ப்ரோக்ராமுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துடும். இது வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் கூட தாமதித்து வந்ததாக இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இது வரைக்கும் உள்ள ப்ரோக்ராமில் ரெக்கார்டு இல்லை. இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் இருக்கக்கூடாது. இடையில மௌத்து வந்துச்சுன்னா அதெல்லாம் அறிஞ்சுவேன், அதை எல்லோரும் பண்ணிச்சிருவீங்க இன்ஷா அல்லாஹ். கணவன் பாருங்கள், நபி அவர்களுடைய அந்த பாசத்தை பாருங்கள். வுது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள், அதுவும் ரமதான் மாதத்திலே. எப்படி? ரமதான் மாதத்திலே வுது செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே செல்கிறார்கள்? எங்க போறாங்க? மஸ்ஜிதுக்கு செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது இடையிலே நபியின் மனைவிமார்களிலே ஒருவர் குறுக்கே வந்து விடுகிறார். அப்படி வரும்போது வீட்டில் இருக்கும் பொழுது சாதாரண என்ன நிலையில் இருப்பார்கள் மனைவிமார்கள்? நபி அவர்கள் அந்த மனைவியை பாசத்தோடு கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து விட்டு மஸ்ஜிதிற்கு தொழவைக்கு செல்கிறார்கள். எப்படிங்க பாசத்தோடு என்னங்க தொழவைக்க செல்கிறார்கள்? எதுவும் ஒரு வருஷம் பயணத்துல போல, ஒரு மாசம் பயணத்துல போல, தொழுது முடிச்சுட்டு அதிகபட்சமா அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல வீட்டுக்குள் திரும்ப போகிறார்கள். மனைவி குறுக்கே வருகிறார்கள். அப்போது குறைந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 57 வயதை தாண்டி இருக்கும் இந்த காலகட்டத்திலே அந்த மனைவிக்கும் வயது அதிகம்தான். அந்த வயது அதிகமான மனைவியை, வயது அதிகமான ரசூலுல்லாஹ், யார் அவர்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தழுவி விட்டு முத்தம் கொடுத்து விட்டு மஸ்ஜிதிற்கு சென்று தொழவைக்க செல்கிறார்கள் என்றால் வாழ்க்கையை அனுபவித்தார்களா, வாழ்க்கையை துளைத்தார்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆனா இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த ஹலாலான உணர்வுகள் எல்லாம் இல்லாமல் வெறுச்சியான வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து கொண்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகி, மன உளைச்சலுக்கு ஆளாகி, பின்னாடி பிபி, கொலஸ்ட்ரால்,
இப்படின்னு ஏறி ஏறி கடைசியில் வாழ்க்கையே வெறுப்பாகி விடுகிறது மனசுக்கு. அப்போ இன்றைக்கு நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் என்றால், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி என்று சொல்கிறோமே, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. ஆனால் இன்றைக்கு தொழுகைக்கு மட்டும் சில பேர் முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டாங்க, சில பேர் தௌஹீதுக்கு மட்டும் அகீதாவுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார்கள், சிலர் வியாபாரத்துக்கு மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் கூறு போட்டு வைத்துக்கொண்டு முழு வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுத்தார்களா என்றால் இல்லா மாஷால, அல்லாஹ் நாடிய சில நல்லவர்களை தவிர முழு வாழ்க்கைக்கு பலர் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதனால்தான் இவர்கள் பலவிதமான அதாவது இடையூறுகளுக்கு, வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். பிரச்சனை என்று வந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கின்றது சகோதரர்களே. பிளஸ் மைனஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அஸ்ஸிஃபாத்துல் ஈஜாபியா வஸ்ஸிஃபாத்துல் சல்பியா. எதுக்காக இருந்தாலும் சரி அவர்களிலே நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஹை, இப்போது உள்ளே செல்வோம். முதல்ல நம்முடைய இந்த தலைப்புக்கு ஒரு முன்னுரை, அப்புறம் ஒரு நடுவுரை, பிறகு ஒரு முடிவுரை. குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது இருந்தால் தான் இன்ஷா அல்லாஹ் நமக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அது முழுசாக முடியாது. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு சுருக்கமாக முடியுமோ முயற்சி செய்து பார்ப்போம். பிறகு அடுத்து ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கேட்பதற்கும் சொல்வதற்கும் உதவி செய்யட்டும். இப்போ இந்த வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக கழிக்கணும் அப்படின்னு ரொம்ப பேர் விரும்புகிறாங்க. அப்போ இதற்கு அவர்கள் தேர்ந்தெடுப்பது என்ன? பெரும்பாலான மக்கள் லைஃப் என்ஜாய்மெண்ட் என்று எடுத்தாலே வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக கழிக்கணும், எந்த கவலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் வந்தாலே முதல்ல அவர்களுடைய பார்வையெல்லாம் துன்யாதான் தெரியும். என்ன தெரியும்? துன்யா, வேர்ல்ட்லி லைஃப். அது என்ன துன்யா அப்படின்னு சொன்னால், காசு இருக்கணும், நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், எப்போதும் பாக்கெட் நிரம்பி இருக்கணும். உங்கள் அம்மா பாக்கெட் பண்ணி தராங்களா ஸ்கூல் போகும்போது? தரதில்ல, நல்லா அம்மா மாஷா அல்லா. அத்தா பாப்பா தராங்களா, ஃபாதர் தராங்களா? மாஷா அல்லா, குட் பாய். என்ன செய்கிறார்கள் என்றால், காசு, பணம், நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், இது கிடைத்து விட்டால் இதுதான் அவங்களுக்கு. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓ இது இருந்தால் லைஃபை ஹாப்பியாக கழிக்கலாம். அமெரிக்காவில் வேலை கிடைச்சா, துபாயில் வேலை கிடைச்சா, பெரிய பெரிய கம்பெனிகளை பார்த்து அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். எப்படி எப்படி பல வேர்டுகள்லாம் மக்களை இவங்களே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னாட்டே நீ துன்யாவில் செட்டிலே ஆக முடியாதான்ட்டான். அல்லாஹ் என்ன சொல்லிட்டா, துன்யாவில் எவனாவது செட்டில் ஆக முடியுமா? யாரும் துன்யாவில் செட்டில் ஆக முடியாது. சுலைமான் நபியே செட்டில் ஆக முடியல, நீங்கள் என்னங்க செட்டில் ஆக போகிறீங்க? யாருங்க சுலைமான் நபி? ஜிங்களையும் சைத்தான்களையும் ஆட்சி செய்த சுலைமான் நபியே, காற்றின் மீது பயணித்து சென்ற சுலைமான் நபியே லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, அவங்களும் மோத்தா போயிட்டாங்க. நம்ம என்னது செட்டில் ஆக போகிறோம்? எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் எங்கே தெரியுமா இருக்குது? அந்த 6 அடி கபருக்குள்ளார் தான் இருக்குது. நீங்கள் பெரிய மெத்தையில் படுத்தாலும் சரி, பங்களாவில் படுத்தாலும் சரி, என்ன சுற்றி வந்தாலும் சரி, தங்கத்திலேயே ஃப்ளைட்டை செஞ்சுக்குங்க, தங்கத்திலேயே வீட்டை செஞ்சுக்குங்க, தங்கத்திலேயே தாம்பாளத்தை செஞ்சுக்குங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டேன். செய்து வைத்தாலும் சரி, கடைசியில் எங்கே தான் போய் தூங்கணும்? யா அல்லாஹ். அப்போ பலருக்கு வாழ்க்கையில் ஹாப்பி மகிழ்ச்சின்னு சொன்னாலே காசு இல்லைங்க, நல்லா சம்பாதிச்சா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இப்படி துன்யாவை கொண்டே பலர் மகிழ்ச்சியை, நிம்மதியை, வாழ்க்கையின் இன்பத்தை தேடுகிறார்கள். அழகான மனைவி இருப்பா, அழகான பிள்ளைகள் இருப்பார்கள், எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே இருப்பான். என்னப்பா அப்படின்னா, வேலை இல்லைம்மா, இன்னும் சரியா வேலை கிடைக்கல, வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன், சரியான முறையில் எனக்கு இன்னும் சம்பாத்தியம் இல்லை, இன்னும் வீடு வாங்கல, அதை நினைச்சு கவலை பல பேர். எதை நினைச்சு? இப்போ நீ எங்கப்பா இருக்கு? இப்போ ரோட்லையா இருக்கிற? இல்லையே, அல்லாஹ் உனக்கு ஒரு நிழலை கொடுத்துருக்குறான்ல. சில பேருக்கு சொந்த வீடு இல்லைன்னு கவலை,
சொந்த வீடு கொடுத்தவங்களுக்கு சின்ன வீடா இருக்குதே ஒரு பங்களால போனா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு கவலை. பங்களால உள்ளவங்களுக்கு என்ன ஒரு பங்களா இப்படி சின்னதா இருக்குதே, ஒரு தோட்டம் துறவோட ஒரு கார்டனோட ஒரு பெரிய வில்லாக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பு. இப்படி மனிதனுடைய இந்த துன்யா ஆசை இருக்கின்றதே சகோதரர்களே, ஒரு அளவுல போய் நிக்காதுங்க. அல்லாஹ்வுடைய நபி இதைத்தான் நமக்கு புரிய வைத்தார்கள். துன்யாவுடைய செல்வங்களிலே நீங்கள் இன்பத்தை தேடாதீர்கள். ஏன் தெரியுமா? இந்த நஃப்சு அப்படித்தான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தங்க வயலையே கொடுத்துட்டாலும் கூட, பெரிய தங்க வாதி, ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பெரிய நிலப்பரப்பு வாதின்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லா உங்களுக்கு தங்கத்தை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாம ரெண்டு மலையினுடைய ரெண்டு உச்சி வரைக்கும் அப்படியே தொடர வரைக்கும் தங்க சுபஹானல்ல, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு தங்கத்தை கொடுத்தாலும் கூட மனுஷன் நினைப்பாங்க கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, அந்த பக்கத்தில் உள்ள மலை அளவும் தங்கம் வந்துட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பாங்க மனுஷன். அல்லாஹு தஆலா நபியினுடைய இந்த ஹதீஸை உண்மைப்படுத்தும் விதமாக ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான், அல்ஹாக்குமுத் தகாஸர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். ரொம்ப வேணும் வேணுங்கிற ஆசையில நீங்க ரொம்ப மூழ்கி கடைசியில அதை தேடுறதுல உங்களை துளைத்து கபருக்கே வந்துடுறீங்க. நீங்க எங்க வந்துடுறா மனுஷன்? கபருக்கு வந்து விடுகிறான். கபருனா தெரியுமா? கிரேவ். இந்த போய் மௌத்தா போனோட போய் அடக்கம் பண்ணுவாங்கல்ல, குழியில கொண்டு போய் உப்பாங்கல்ல, அதுதான் கிரேவ் தானே சொல்லுவாங்க. யா அல்லாஹ், இப்ப எல்லாருக்கும் லைஃப் என்ஜாய்மெண்ட், லைஃப் ஹாப்பின்னு சொன்னாலே காசு தாங்க மனசுல வருது. என்ன வருது? பணம் தான் மனசுல வருது. சில பேருக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனா பதவி. காசு கிடைச்சவன் என்ன செய்வாங்க? காசு கிடைச்சவன, காசு கிடைக்கிற வரைக்கும் எதுல நிப்பான்? காசு காசு பணம், நல்ல சம்பாதிக்கணும், பெரிய பங்களா பெரிய கார், நல்ல சமுதாயத்தில் பெரிய செல்வந்தராகணும். செல்வந்தராகி முடிச்சுட்டு அதோட நிப்பானா கடைசியில ஊர் பஞ்சாயத்துக்குலாம் வந்து முன்னாடி நிப்பான். என்ன அர்த்தம்? என்ன தலைவராகுங்க, என்ன தலைவராகுங்க. நான் ஒரு விஷயத்த நம்ம எல்லாம் தமிழ்நாட்டோட சம்பந்தப்பட்டிருக்கோங்கிறதுனால சொல்றேன். சில பேரை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 55-60 வயசு வரைக்கும் எல்லா ஹராம்லையும் சம்பாதிப்பாங்க. ஒரு ஹராம்ல கூட கிடையாது, ஒரு ஹராம்ல இல்லை, எல்லா ஹராமான வழிகளையும் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறமா 60 வயசுக்கு பிறகு ஒரு வெள்ளை கையில வெள்ளை சட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட்டத்தோட என்ன செய்ய போறோம்னு தெரியாமலேயே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் பள்ளிவாசல முத்தவள்ளி ஆயிடுவார். பள்ளிவாசல்ல முத்தவள்ளி ஆயிடுவார். சம்பாதிச்சு வச்சிருக்கிற முத்தவள்ளி ஆகாட்டி ஆக்கிடுவாங்க. என்ன தேவை என்ன? இன்றைய பெரும்பாலான பலவீனமான அப்பாவி முஸ்லிம்களுக்கு மஸ்ஜிதை நிர்வகிப்பது அவர்களை சொல்லி குற்றம் இல்லை. ஹலாலான செல்வந்தர்கள் ஏன் ஏழைகளே மாசத்துல 30-50 நம்ம தரோன்னு முடிவு பண்ணாலே பள்ளிவாசல ஹலாலான முறையில நிர்வகிச்சிடலாம். ஒரு நடுத்தர சம்பளம் வாங்கக்கூடியவங்கள நான் மாசத்துக்கு 200 தரேன், நான் மாசத்துக்கு 200 தரேன்னு ஒரு 50 பேர் சேர்ந்தா மாஷால்லா இமாமுக்கு மாதிரி சம்பளம் கொடுத்துடலாம். நம்ம இடத்துல அந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லாதனால என்ன ஆகுது? ஹராமில் வியாபாரம் பண்ணவங்க எல்லாம் மஸ்ஜிதில் முத்தவள்ளி. ஒரு முத்தவள்ளி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பது, அஜராத் இஸ்லாமை பற்றிலாம் பள்ளிவாசலில் பேசாதீங்க, இங்கே கமிட்டி சொல்கிறத பற்றி பேசுங்க. அவருக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியல. இஸ்லாம் இப்படி சொல்லி இருக்கிறதுன்னு சொன்னால் அது இங்கே பேசாதீங்க அஜராத், இங்கே வந்து கமிட்டி சொல்கிறத நீங்கள் பேசணும் அப்படின்னு. இது ஒரு தனி விஷயம் இருந்தாலும் சொல்றேன். அப்ப மனுஷன் காசு வந்ததுக்கு பிறகு எதிலே தனது மகிழ்ச்சியை பார்க்கிறான்? அதோட நிறுத்திக்கிட்டானா? நிறுத்தல. அப்புறமா பதவி வேணும். முன்னாடி வரைக்கும் காசு சம்பாதிச்சு கார்ல போய்கிட்டு இருந்தவன் அடுத்து என்ன நினைக்கிறான்? நம்ம கார்ல போகும்போது எல்லாரும் நமக்கு சலாம் சொல்லணும், அதாவது என்ன பதவி, நமக்கு எல்லாரும் வழிவிடணும். நம்ம ஒரு சபைக்கு வந்தா எல்லாரும் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும், தலைவர் வந்திருக்கிறாரு, செக்ரட்டரி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லணுங்கிற ஆசை அவனுக்கு, பதவியினுடைய அந்த ஒரு ஆசை ஏற்படுகிறது. இதுல அவன் பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் இப்படியே இந்த பதவி ஆசை போய்கிட்டே இருக்கும், அதுக்கு அளவு கிடையாது. கடைசியில ஒரு நாட்டுடைய மன்னராகவே ஆகிட்டாலும் சரி ஆசை முடிஞ்சிருமா? முடியாது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதை பற்றி மூமின்களுக்கு அறிவுறுத்தாமல் விடவில்லை. பாருங்க சூரா அர்ரஅல்
13வது அத்தியாயத்தின் 26வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் யப்சுது ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்தர். இந்த வாழ்க்கையில காசு பணத்தை அதிகமாக கொடுக்கிறது சில பேருக்கு, சில பேருக்கு குறைவாக கொடுக்கிறது. இது என்னமோ நீங்க உங்க சாமர்த்தியத்தால செஞ்சுக்கிட்டதுன்னு நினைக்காதீங்க. இது நான் செய்யறதுங்கிற அண்ணாத்தான். படித்தவன்லாம் பணக்காரன் ஆகிட்டானா, படிக்காதவன்லாம் ஏழை ஆகிட்டானா? நிறைய கம்பெனியுடைய அந்த ஓனர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்காதவங்களாம் இருப்பாங்க. பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கை கட்டிக்கிட்டு. அதெல்லாம் எப்படி வைத்திருக்கிறான் பாருங்கள். ராம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்குள்ள முராதா பார்த்துட்டு அங்கே போனால் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி. ஏன் நீங்கள் கூட பார்க்கலாம், வாணியம்பாடி அம்பூரில் கூட நிறைய லெதர் ஃபேக்ட்ரி. அங்கே பெரும்பாலான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியோ தெரியல, முன்னாடி அதிகமான ஓனர்களுக்கு அந்த பிஸ்னஸ் குடும்பமாக வந்ததுனால படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, சொல்கிறதெல்லாம் அவங்க தான் செக்கிலேயே எழுதுவாங்க. இவர் சும்மா ஒரு நாலு எழுத்து கையெழுத்து மட்டும்தான் போடுவார். அவங்களுடைய ஆடைகளை பார்த்தாலும் ஒரு பெரிய ஆடையாக இருக்க சாதாரணமான ஒரு தோட்டத்தில் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு தடவை பேங்குக்கு போகும் பொழுது அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா கோட் சூட்டை போட்டு டை கட்டி இருந்தார். இவர் சாதாரணமாக நம்ம சுடிதார் ஆண்கள் போடுவாங்கல்ல, பாகிஸ்தானி ட்ரெஸ் அல்லது வந்து நார்த் இந்தியன் ட்ரெஸ் பைஜா வந்து அதை போட்டுக்கிறீங்களே, இந்த மாதிரி இருந்தார். அது பெரிய பேங்க் போனால் அவர் உள்ளார விட்டுட்டா செக்யூரிட்டி இவரை பிடிச்சிக்கிட்டான். என்ன, அவரை உள்ளார விட்டுட்டு இவரை பிடிச்சிக்கிட்டான். அக்கௌண்ட்டு உள்ளார போனவர் என்னடா ஓனரை காணமேனு தேடினா, செக்யூரிட்டிக்கு ஓனருக்கு இங்கே வாக்குவாதம் ஆகிட்டு, சரி இவர் தான்ப்பா ஓனர் கொடுப்பா, இவர் தான்ப்பா செக்கில் சைன் பண்ணா, அப்போ நீ யாருப்பா, நான் எழுதுற இருப்பாங்க. அப்போ மனிதனுடைய திறமையாலே எல்லாம் முடிந்து விடும் என்று நினைக்க முடியாது. அல்லாஹுத்தாலா அவனுடைய நாட்டப்படி கொடுக்கிறான். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதில் போய் யாருமே தலையிட முடியாது. தலையிட நினைச்சானா பைத்தியக்காரன் ஆகிடும், முடியவே முடியாது. அதனால தான் எது நமக்கு கிடைச்சாலும் அல்லாஹ் கொடுத்தது கொடுத்ததுன்னு புகழுங்க, அவனையே புகழ்ந்து கொண்டே இருங்கள் என்று நமது மார்க்கம் அழகான வழியை சொல்லுது. ஏன் தெரியுமா, பெருமை வந்துடக்கூடாது உனக்கு, அகம்பாவம் கர்மம் வந்துடக்கூடாது, மற்றவங்களை பார்த்து மட்டமாக நினைச்சிடக்கூடாது. ஏழைக்கும் அதையே சொல்ல சொல்லுது இஸ்லாம். ஏன், அவன் பணக்காரனை பார்த்து ஏங்கிடக்கூடாது, அவன் மேலே பொறாமப்பட்டக்கூடாது, அவன் மேலே அவனுக்கு ஒரு குரோதம் வந்துடக்கூடாது. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கிறான், எனக்கு எவ்வளவு தேவையோ எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் என்ற எண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய குர்ஆன், நபியினுடைய சுன்னாதான். இப்ப இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆனா இந்த மக்கள் இருக்கிறார்களே, வஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையை கொண்டுதான் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். துன்யாவை கொண்டுதான் அவர்கள் இன்பத்தை தேடுகிறார்கள், என்ஜாய்மெண்ட்டை தேடுகிறார்கள். வமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆஹிரத்தி இல்லா மதா. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, இந்த மொத்த உலக வாழ்க்கை கிழக்கிலிருந்து மேற்கு வரை உள்ள அத்தனை செல்வங்களும் சுகங்களும் ஆகிரத்தையோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், ஒரு அற்பமான ஒன்று இது. ஒரு மூமினுக்கு அல்லாஹுத்தாலா அப்படியே கண்ணுக்கு முன்னால் இந்த துன்யாவை சுருக்கி கொண்டு வந்து விடுகிறான். ஒன்றும் கிடையாது, இதை பார்த்து ஒன்று பெருசா உன் மனசை இழந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பறி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஸ்ட்ராங்கா வச்சுக்க. இது அல்லாஹுத்தாலா எந்த அளவுக்கு சொன்னான் என்றால், குர்ஆன்ல ஏறக்குரிய 2-3 இடங்கள்ல விசேஷமா நபியை பார்த்து கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி வசனங்கள் 195 அல்லது 196 இருக்கலாம். அதை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. அந்த காலத்தில் அல்லாஹ் சொன்னது இன்னைக்கு பாருங்க, பார்க்குறோம் அமெரிக்காலேருந்து வர்றான், கோட் சூட் போற வரான், யூரோப்லேருந்து வரான், இந்த ஃப்ளைட்டில் போகிறான், அந்த ஃப்ளைட்டில் ஏறுறான், அங்கே இறங்குறான், இங்கே இறங்குறான், 5-star ஹோட்டலில் தங்குறான், பெரிய காரில் போகிறான். இதெல்லாம் எல்லாம் அன்னைக்கு சொல்லிட்டான். யாருக்கு சொன்னா அதுவும், யாருக்கு, தனது நபிக்கு அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே சூரா தாஹாலையும்
சூர ஹிஜ்ருடைய கடைசியில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் கோபமாகவும் அழுத்தமாகவும் அல்லாஹ் சொல்கிறான். நபியே, அல்லாஹுவை மறுமையை நம்பாதவர்களுக்கு நாம் வகை வகையாக செல்வங்களை கொடுத்திருப்பதை பார்த்து உங்கள் கண்களை கூட அவர்களை நோக்கி திருப்பிவிட வேண்டாம். நாங்க சொந்த கார், சொந்த பிளைட்டே வச்சிருக்கிறாங்களாம் பல பேர். ஒரு ஊரே ஒரு தீவையை வாங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன செய்ய போற, தீவை வாங்கி கபருக்கு போகாம இருந்துட முடியுமா? அல்லா சொல்றா, கண்களை கூட அந்த பக்கம் திருப்பிடாதீங்கட்டான். உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிற சூரா ஃபாத்திஹா உலகம் உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களை விட உயர்ந்தது. அன்னைக்கு யாராவது நமக்கு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கிறோமா? அல்லாஹ் எனக்கு சூரா ஃபாத்திஹாவை ஓதுறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்துருக்கிறான்னு நினைச்சிருக்கிறோமா? நம்ம நினைக்கிறதே இல்லை. ஹைர், பின்னாடி போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த துன்யாவை பார்த்து தான் மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், இதுதான் ஹாப்பி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்படித்தான் பல பேர் நினைச்சாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சில உதாரணங்களை சொல்றா. அதை சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள இருப்போம். காரூன்னு ஒருத்தன் இருந்தான், ரொம்ப கேள்விப்பட்ட பேரா இருக்கா இவன். எங்க உள்ளவன் தம்பி, உங்க பேர் என்ன? மாசின். மாசின் காரூன்ங்கிறவர் எங்க இருந்தாரு, எந்த ஊர்ல? சரி, எந்த காலத்துல? மூசா நபின்னு ஒரு நபி இருந்தாங்க, சரியா? இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஒருத்தர். அந்த காலத்துல இந்த காரூன் ஒருத்தர் இருந்தார். இவங்களும் இவரும் மூசா நபியுடைய அந்த இஸ்ரவேலர்கள் ஒருத்தரா தான் இருந்தார். ஆனா அல்லாஹ் தஆலா சோதிக்க நினைச்சான், காசை கொடுத்தான் 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 கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், இவனுடைய கஜானாக்களுடைய சாவிகளை தூக்குறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் வேணும்னு சொல்லிட்டு. கஜானாவை தூக்குறதுக்கு இல்ல, அந்த லாக்கர் கீ வச்சிருக்காங்கல்ல, அந்த கீயை எடுத்துட்டு போறதுக்கே ஒரு பெரிய ஆர்மி தேவையா? இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாதிஹு لَتَنُوءُ بِالْعُصْبَةِ أُولِي الْقُوَّةِ إِذْ قَالَ لَهُ قَوْمُهُ لَا تَفْرَحْ إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ الْفَرِحِينَ. காரூன் என்ன நினைச்சான்னு சொன்னா, ரொம்ப பணக்காரன் ஆயிட்டா, அப்பதான் மகிழ்ச்சியினுடைய அந்த இன்பத்தை வாழ்க்கையை சுவைப்பதின் உச்சத்தை அடைய முடியும்னு நினைச்சிட்டு அந்த வெறியில இருந்தான். நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா அவன் காசு பிசாசுங்க, அவன் அவனுக்கு சரியான பணப்பைத்தியம் பிடிச்சிருக்குங்க, அவனுக்கு பணக்காரனாகனுங்கிற வெறிங்க அவனுக்கு. சொல்றமா இல்லையா? ஐயே, அவனா எதை எடுத்தாலும் காசு 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 நிற்பான். அத்தாட பேசுறது கூட காசு கேட்பான், அம்மாவை பார்க்கறது கூட காசு கேட்பான். அப்ப இப்படிப்பட்ட வெறி பிடித்தவனாக இருந்தான், அதில்தான் தனது மகிழ்ச்சியை வாழ்க்கையின் இன்பத்தை தேடினான். அப்ப இஸ்ரவேலர்கள்லாம் சேர்ந்து அவன்கிட்ட போய், நீ இப்படி ரொம்ப காசு தேடி அலையாத, உனது மகிழ்ச்சி பணத்திலே செல்வத்திலே தேடாத, நமக்கு ஒரு நபி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அந்த நபியை நீ ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி வந்துரு, அவர் சொல்ற மாதிரி நீ செய் அப்படின்னு சொன்ன. போங்கயா போங்கயா, வேலை இல்லாத இருக்கலாம் நீங்க எல்லாம், அல்லாஹ் உனக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்கலாம், நீ இப்படி சொல்லாத அப்படின்னு சொன்ன. அல்லாஹ் கொடுத்ததா? இன்னமா ஊத்தி பண்ணிட்டாராம். அப்படிப்பட்ட பெருமை அவனுக்கு வந்து, நான் எல்லாம் என் திறமை, இந்த கம்பெனியை வளர்த்ததே நான் தாங்க,
இந்த கம்பெனியை உருவாக்குனதே நான் தாங்க, நான் இல்லைன்னா இந்த கம்பெனியே கிடையாதுங்க அப்படின்பார். முடிஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா இந்த வார்த்தை, ரப்புக்கு பிடிக்குமா, அஹ்கமுல் ஹாக்கிமீனுக்கு பிடிக்குமா? அவன் என்ன சொல்லியிருக்கிறான், ஏய் பெருமை எனக்கு தான் சொந்தம், நீ வராத குறுக்கேங்கிறான். பெருமை ஒத்துக்கொள்ளவே மாட்டான் அல்லாஹுத்தாலா. ஒரு படைப்பு பெருமை அடிப்பதை, படைப்புகளுக்கு பெருமை வருவதை அல்லாஹ் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். முடிஞ்சு இந்த அளவுக்கு போயிட்டியா நீ, எவ்வளவோ தப்பு பண்ணா அல்லாஹ் பொறுத்துக்கிட்டே இருந்தான் அத்து மீறி அல்லாட்டையே போட்டி போட ஆரம்பிச்சா பாரு என் பணத்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மொத்த பணத்தை எல்லாத்தையும் பெரிய பெரிய குதிரை வண்டி ஒட்டக வண்டி எல்லாத்திலையும் கட்டிக்கிட்டு அப்படி உலாவ வந்தான் மக்களுக்கு மத்தியில். பாரு நான் எவ்வளவு பெரிய, இனி மூசா பக்கம் போறீங்களா, இந்த ஃபக்கீர் மூசா பக்கம் போறீங்களா, என் பக்கம் வரீங்களான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அப்படித்தானே மக்களுக்கு, முஹம்மது ரசூலுல்லாஹ் உடைய வாழ்க்கையின் பக்கம் வாருங்கன்னு சொன்னா இது என்னங்க சும்மா சாதாரண லைஃப், இது யூரோப்பியன் லைஃப், வெஸ்டர்ன் லைஃப், அமெரிக்கன் லைஃப், கோட் சூட்டு, பங்களா காரு, அப்படியே சும்மா டிப் டாப்னு சொல்லிட்டு டப் டப்னு தான் லைஃப். எப்படி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் மகன் எப்படியாவது அமெரிக்கா போகணும், எதுக்கு காஃபிலா போறதுக்கா, என் மகன் எப்படியாவது யூரோப்ல போய் படிக்கணும், ஏன் இதெல்லாம் செய்யறதுக்கா. சில இடங்களுக்கு சென்று வந்த அடிப்படையிலே சொல்கிறேன் சகோதரர்களே, ஊரிலே பல கோடீஸ்வரர்களின் செல்வந்த் பல கோடீஸ்வர செல்வந்தர்களின் பிள்ளைகள் அங்கே படிக்க சென்று விட்டு பார்ட் டைம் அவர்கள் வேலை பார்ப்பது என்ன தெரியுமா, பார்களிலே சாராயம் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், இரவு விடுதிகளிலே சாராயம் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஆஃப் லைசன்ஸ் ஷாப் என்று அங்கே சொல்வார்கள், சாராயம் இருக்கக்கூடிய கடை, அங்கே கேஷியராக இருக்கிறார்கள். ஊருக்கு வந்தவுடனே லண்டன் காசு அமெரிக்கன் காசு பங்களா பெருசா இருக்கும், சும்மா கோட்ஸ் போட்டு டிப் டாப்பா இருப்பார். அங்கே வேலை செய்தது எங்கே, விபச்சார விடுதிகளிலே, கிளப்புகளிலே. அதே போல எங்கே பன்றி இறைச்சிகளும் மதுவும் பரிமாறப்படுகிறதோ அந்த ரெஸ்டாரண்ட்களிலே. என் பையன் அமெரிக்கால படிச்சுட்டு வந்திருக்கிறான், என் பையன் லண்டன்ல யூரோப்ல படிச்சுட்டு வந்திருக்கிறான், எல்லாரையும் சொல்லல, பெரும்பாலும் கேட்டா என்னங்க செய்யறது, யாரு கோடீஸ்வரர்களுடைய பிள்ளைகள், ஊர்ல போய் எல்லாம் பாத்துக்கலாம், நம்ம அப்புறமா தௌபா செஞ்சிருவோம், நம்ம அப்புறமா இஸ்திக்ஃபார் பண்ணிடுவோம். அப்ப அந்த மாதிரிதான் அந்த காரு நினைச்சப்ப அல்லாஹ் சொன்னா முடிஞ்சு, அவனை மட்டுமல்ல அவனுடைய மொத்த செல்வத்தையே இழுத்துக்கொண்டோம் பூமியிலே. இப்ப மனிதன் இருக்கிறானே அவனுக்கு இந்த துன்யாவுடைய செல்வம் தான் தேவை, அது இருந்தால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறான், பெருமைப்படுகிறான், ஆனால் அது ஒரு ஒரு அதாவது ஒரு மாயை என்பதை அவன் மறந்து விடுகிறான். அல்லாஹுத்தால இதையே சூரத்து ஷூரா 42 அத்தியாயத்தினுடைய 48 வசனத்தில் எப்படி சொல்கிறான் பாருங்கள், வஇன்னா இதா அதக்னல் இன்ஸான மின்னா ரஹ்மதன் ஃபரிஹ பிஹா வஇன் துஸிபுஹும் சையிஅத்தும் பிமா கத்தமத் ஐதீஹிம் ஃபஇன்னல் இன்ஸான கஃபூர். மனுஷனுக்கு காசு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், ஏதாவது கஷ்டம் வறுமை பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் வந்து அல்ல நம்மளை ஒண்ணுமே அவன் கவனிக்கிறது இல்லை, நம்ம எதுக்கு போய் தொழுவ போறது என்று அல்லாஹ்விடம் இருந்து முகத்தை திருப்பிக் கொள்கிறான். இதே சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யா அல்லாஹ் உமினல் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், ஓரத்துல நின்னு தான் அவர் தொழுவார், அதாவது பள்ளி ஓரத்துல இல்ல நம்பிக்கையிலே. நாங்க என்னங்க செஞ்சோம், அல்லாவுக்கு துரோகம் பண்ணோம், எங்களை இப்படி நடுத்தரில் விட்டுவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இனி அல்லாவது யாராவது அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறான். அன்பிற்குரிய சகோதரர்களே,
இதே போல ஃபிரஆவுன் இருந்தா, நம்ரூத் இருந்தா, ஷத்தாத் இருந்தா, பல உதாரணங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி வருகிறான். கடந்த கால உதாரணங்கள் மட்டுமல்ல, நிகழ்காலத்திலும் அப்படித்தான் மக்கள் இருக்கிறார்கள். இருக்காங்களா இல்லையா? சரியா, இந்த விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? பெரும்பாலும் எதை வைத்து இன்பத்தை பார்க்கிறார்கள், மகிழ்ச்சியை பார்க்கிறார்கள்? இந்த துன்யாவுடைய லைஃப். பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றும் தெரியாது. பாவம், பால் குடிக்கிற குழந்தை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு பாடி பாடி கடைசியில் பார்ப்பான், பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் வந்தவுடனே அவனுக்கே ஒரு வெறி வந்துடும். ஆஹா, என்னடா வெறி அப்படின்னு சொன்னால், படிக்கணும் படிக்கணும், ஏன்டா படிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், முடிஞ்சு. அவன் உள்ளத்துலேயும் போட்டாச்சு. பின்னாடி சொல்லுவேன் இன்ஷால்லா, காசு சம்பாதிக்கிறத மார்க்கம் எங்கேயுமே ஹராம்னு சொல்லலை. கோடீஸ்வரன் ஆகலாம், அப்பத்தான லட்சக்கணக்கில் ஜகாத்து கொடுக்க முடியும். நீங்க லட்சக்கணக்கில் ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்லி கோடீஸ்வரன் ஆகலாம். நான் பங்களா கட்டுங்கிறதுக்காண்டி கோடீஸ்வரன் எல்லாம் நிறுத்தி வச்சுக்கப்பா. எதுக்காக வேண்டி நீங்க பணக்காரன் ஆகலாம்? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் ஜகாத்து கொடுக்கணும், என் ஜகாத்து வருஷம் வருஷம் கோடியில போகணும், அப்ப நீங்க பில்லியனர் ஆகலாம். நான் என் வாழ்க்கையில மொத்தா போறதுக்குள்ள ஒரு மஸ்ஜித கட்டணும், திட்டம் போடுங்க அதுக்கு, அப்ப நீங்க சம்பாதிக்கலாம் ஹலால். எனக்கு நான் ஒரு 5000 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும், ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு 100 ஏழைகளுக்கு நான் மெடிக்கல் கொடுக்கணும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 ஏழைகளுடைய படிப்பு செலவை முடிச்சா நான் ஏத்துக்கணும். அந்த மாதிரி நீயத்து வையுங்கள். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு மேல அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான், சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்க, புரியுதா? இல்ல, காசை காசுக்காகவே தேடினால், பணத்தை பணத்துக்காகவே தேடினால், துன்யாவை துன்யாவுக்காகவே தேடினால், இந்த உலக ஆதாயத்தை அதற்காகவே தேடினால், உலகத்தில் அப்படி தேடுபவனை விட மனக்கவலைக்கு, இறுக்கத்திற்கு, பிரச்சனைக்கு ஆளானவன் யாரும் இருக்க மாட்டான். புரியுதா இல்லையா? எதுக்கு தேடணும் துன்யாவை? ஆகிரத்துக்காக தேடுங்கள், ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? எப்போதும் உங்களுக்கு கவலையே இருக்காது, ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இன்னைக்கு பாருங்க, முன்னாடி கொஞ்சம் சொன்னேன், இதை பெரிய பிசினஸ் மேன், அவங்கள பல பேரை பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்தால் மனைவி பிரச்சனைக்கே பயப்படுவாங்க. என்ன டென்ஷன்ல வந்திருக்காருன்னு தெரியலையே, ஏதாவது சொன்னோம்னா கேட்பாங்க, என்னங்க எதுவும் டீ வேணுமா எக்ஸ்பாரி அப்படிம்பாரு. நான் என்ன டென்ஷன்ல வந்திருக்கிறேன், என்ன பிரச்சனை, உனக்கு என்ன தெரியும், சும்மா சும்மா வந்து டீ வேணுமா காஃபி வேணுமான்னு சொல்லிட்டு என்ன இது, ஒரு மனைவி கேட்க மாட்டாங்க. பல வீட்டில் கேட்கலையேன்னு கவலைப்படுறாங்க, இவர் கேட்டா கவலைப்படுறாரு. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு, எனக்கு எவ்வளோ பெரிய ஃபோன் கால் வந்தவுடனே ஃபோனை காலை தூக்கி வச்சுருவேன், ஆ சொல்லுங்க, ஆ சொல்லுங்க. அப்புறம் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமே, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? இங்கே பாவம் மனைவி அவரை எதிர்பார்த்து ஜோடிச்சு அழகா கணவன் வருவார், ஒரு முத்தம் கொடுப்பார், ஒரு பேசுவார், பிள்ளைங்க அத்தா வரும், கையில் ஒரு முட்டாய் பாக்கெட்டோட வரும், அத்தா தோல் மேலே ஏறி விளையாடலாம் அப்படின்லாம் பிள்ளைங்க ஒரு பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே அவர் உள்ளார வரும்பொழுது ஃபோனு, அப்புறம் அப்புறம் லேப்டாப்பு, இப்போ பல மாதிரி டாப்லாம் வந்துருச்சு, கடைசியில் முடிஞ்சு போச்சுங்க. இப்படியே பிள்ளைங்க பார்க்குங்க, அத்தா உள்ளார வரும்போது ஃபோனில் வர்றாரு, லேப்டாப்பு தூக்குறாரு, பேசுகிறாரு, வைக்கிறாரு, அப்புறம் மனைவி பாப்பா இப்படியே பாப்பா. கல்யாணம் பண்ண ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான சேலை உடுத்திக்கிட்டு, நல்ல அழகாக பவுடர்லாம் போட்டுக்கிட்டு, நல்ல அழகாக மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இவன் இப்படியே பண்ணுறதை பார்த்தோன்னா வீணா போனவன், இவனுக்கு நம்ம அலங்கரிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு பழைய நைட்டியை வாங்கி போட்டுப்பாங்க. என்ன செஞ்சுப்பாங்க? பழைய நீ தான் பார்க்கறதே இல்லையே, யாரை பார்த்து நீ என்ஜாய் பண்ணு என்று மார்க்கம் சொன்னதோ, இச்சையோடு பார் உன் மனைவியை, உன் பிள்ளைகளை அன்போடு பார், பாசத்தோடு பார், கட்டி தழுவி பார், இன்பம் வரும், மகிழ்ச்சி வரும் என்று மார்க்கம் சொன்னிச்சு. ஆனா மனைவியை இச்சையோடு பார்க்க மாட்டேங்கிறான், ஹராம இச்சையா பார்க்கிறான். மனைவியை இச்சையோடு பார்ப்பது ஃபர்து. மனைவியை ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, தப்பா எதுவும் சொல்லலாம். மனைவியை இச்சையோடு பார்ப்பது ஃபர்வு, அந்நிய பெண்களை இச்சையோடு பார்ப்பது ஹராம். ஆனா ஹராம்ல என்ஜாய்மெண்ட் வேணுங்கிறான். எப்ப ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தானோ அப்போதே உள்ளமெல்லாம் கருத்து விடும், அவ்வளவுதான் டென்ஷன் ஆகும். மனைவியை இச்சையோடு பார்த்தால் மகிழ்ச்சி வரும்,
மனமெல்லாம் விசாலமாகும், கவலை எல்லாம் மறக்கலாம். ஆனா அங்க கவலை அப்பதான் ஆரம்பமே ஆகும். எங்க ஹராம்ல பார்க்க மனுஷனை பார்த்தீங்களா எப்படி அல்லாஹ் ஹலால்ல செய்யுங்கிறான், ஹலால்ல உனக்கு விசாலத்தை இன்பத்தை வச்சிருக்கேங்கிறான். மாட்டேங்கிறான் மனுஷன், சைத்தா அவனை பிடிச்சி இழுக்கிறான், நப்சு அவனை பிடிச்சி இழுக்குது, அவ்வளவுதான் பிடிச்சி. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்ப என்ன சொல்லி கொண்டிருந்தோம் நம்ம, இடையில மறந்துடக்கூடாது மெயின் பாயிண்ட். அப்ப இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த துன்யாவுடைய வாழ்க்கை தான் அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு இதுலதான் அவன். இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி வெளியே விட்டுனோடனே கடைசியில் அத்தா மேல பாசம் இல்லை, அண்ணன் மேல பாசம் இல்லை, தம்பி மேல பாசம் இல்லை, அக்கா மேல பாசம் இல்லை. இப்ப அவன் ஒரு மிஷினாக மாறிவிடுகிறான். என்ன மிஷின்? பணம் சம்பாதிக்கும் மிஷின் பெற்றோருக்கு. அவன் பாப்பா சரி உனக்கு இந்த பெத்த கடனுக்கும் படிக்க வச்ச கடனுக்கும் உனக்கு காசு தான், அன்போ பாசத்தை அவனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்? பெற்றோர்கள் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை, எனவே அவனும் அதை திருப்பி தர மாட்டான் கடைசியில். அதுக்கப்புறமா அம்மா நான் அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், கல்யாணம் பண்ண போறேன், என்ன செய்தி ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்படி தான் கேட்பேன். ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, ஒத்துக்கலன்னா எனக்கு நல்லது. முடிஞ்ச கடைசியில் அவ்வளவுதான். இது என்ன ஆனது? இப்போ அடுத்த குடும்பம் சிதறியது, சீரழிந்தது, உறவுகள் முறிந்தன. அதுக்கு பிறகு பாப்பா மனுஷன் நம்ம ரொம்ப ஃப்ரீடம் ஆயிட்டோம், இனி என்ஜாய் பண்ணலாம்னு நினைப்பான். அப்பதான் பிரச்சனையும் ஆரம்பமா. தாய்க்கும் பிரச்சனை, தந்தைக்கும் பிரச்சனை, பிள்ளைக்கும் பிரச்சனை. மனைவி தப்பு பண்ணா கண்டிக்க முடியாது, கண்டிக்க முடியுமா? இவனை ரோட்ல பார்த்து கல்யாணம் பண்ண பொண்ணை கண்டிக்க முடியுமா? ஏ போய நீ இல்லைன்னா வேற ஆளுன்றான். நானும் படிச்சிருக்கிறேன், நீனும் படிச்சிருக்கிறேன். இன்று பெரும்பாலான பெண்கள் படிப்பது எதற்காக என்று சொன்னால், கணவனை உதறி எறிவதற்காகவே. இது எதை நான் சும்மா சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. பல சகோதரிகளிடத்துல ஏங்க நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னால், ஏதாவது பிரச்சனைன்னு நம்ம கணவனையே நம்பி இருக்க வேண்டியது இல்லைல்ல, நம்ம சொந்தக்காரில் நிக்கலாம்ல. அப்ப கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உனக்கு இந்த மூடு இருந்தா குடும்ப வாழ்க்கையை நீ எப்படி என்ஜாய் பண்ணுவ? எப்படா இவன் பிரச்சனை வளர்ப்பா, இவனை விட்டு ஓடலாம். எப்படி எப்படா இவன் நம்மள ஏதாவது சொல்லுவா, இவனை தூக்கி போட்டு ஓடலாம். நம்மள்ட படிப்பு இருக்கு சும்மாவா? என்கிட்ட என்ன எஜுகேஷன் இல்லையா, எனக்கு என்ன வேலை கிடைக்காதா அப்படிங்கிற மனப்பக்குவம் இதெல்லாம் இருக்குதுங்களா இல்லையா? பார்த்த வகையில கேட்ட வகையில அனுபவத்திலிருந்து சொல்றேன், சும்மா சொல்லல. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய இந்த மனபாவம் இருக்கிறது. நம்ம மற்றவங்களை பத்தி பேச வரல, முஸ்லிம்களாகிய நம்மை பற்றி பேசுவோம். நாம் மாற வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்கள், வேண்டுமா வேண்டாமா? நாம் காஃபிர்களை போன்று இருக்கலாமா? வேதம் கொடுக்கப்படாத, வழிகாட்டப்படாத, முஹம்மது ரசூலுல்லாவை தூதராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயத்தை போல நாம் இருக்கலாமா? தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, பழமொழி தமிழ்ல ரொம்ப கொஞ்சம் இக்கட்டா இருந்தாலும் சில பழமொழிகள் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கு அடைஞ்சான். என்ன சொல்லுவாங்க? கையில வெண்ணையை வச்சிருக்கிறாரு, ஆனா நெய் கிடைக்குமா நெய் கிடைக்குமான்னு தெரு தெருவா ஏறினாராம். ஒரு கடைக்காரர் கேட்டாரா, என்னப்பா கையில வச்சிருக்கேன், வெண்ணெய் தாங்க வச்சிருக்கிறேன், அப்ப எதுக்குப்பா நீ அலையிற, எனக்கு நெய் வேணுங்க, வெண்ணையை ஊருக்குனா நெய் வந்துட அப்படியா அப்படின்னு. அப்ப குரானையும் ஹதீஸையும் கையில வைத்துக் கொண்டு மனிதன் என்று அலைகிறான், மன உளைச்சலுக்காக, தீர்வுக்காக. என்ன செய்யணுமோ செய்ய வேண்டிய வாழ்க்கையில் அதை செய்யாம கடைசியில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அப்புறமா நான் யோகா கிளாஸுக்கு போறேன். என்ன கிளாஸுக்கு? யோகா கிளாஸுக்கு போறேன். மன அழுத்தமா இருக்கு, அங்க ஒருத்தர் ஒரு பயிற்சி கொடுக்கிறாரு, ஆன்மீக பயிற்சி, அங்க நான் போறேன், இங்க நான் போறேன். அப்புறம் இதே போல இந்த பல பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்கூல் ஹாலிடே இப்ப எல்லாம் வரப்போகுது தமிழ்நாட்டில், பல இடங்கள்ல ஹாலிடே வருது. இந்த ஹாலிடே வந்தாலே குழந்தைங்களும் சரி பெற்றோர்களும் சரி எங்கேயாவது பிச்சுக்கிட்டு ஓடலாமான்னு நிக்கிறாங்க, இருக்கா இல்லையா? ஏன்னா அந்த ஒரு வருஷமா ரொம்ப டென்ஷனா இருந்தாங்கன்னா இப்ப இந்த ஒரு மாசம் போய் ரிலாக்ஸா இருக்கலாமா? நான் கொஞ்சம் சொல்றேன் குறிச்சுக்குங்க. இந்த ஒரு மாசம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லி போறாங்கல்ல, இதுக்கு பட்ஜெட் ஒதுக்குறதுலயே பெரிய டென்ஷனா இருப்பாங்க முன்னாடி. புரிஞ்சா? ஒரு டென்ஷன் ஆச்சா? ரெண்டாவது டென்ஷன், இங்க போற இடத்துல
ஏதோ தனது கைக்கு தேவையான அளவுக்கு தனது செலவுக்கு உள்ள அளவுக்கு செலவு பண்ணிட்டு வந்திருந்தா ஓரளவுக்காவது மிச்சம் பண்ணிருக்கலாம். இப்போ தான் சும்மா கொடுக்குறானே அட்டையை வச்சுக்க சொருவுனா காசு வரும்னு சொல்லிட்டு. என்னது அட்டையை வச்சுக்க சொருவுனாக்கா என்னடா மேஜிக்கா இருக்கு, ஹை சூப்பரா இருக்கு, என்ன செய்யணும்? பரவாயில்ல, நீ 40 நாள் கழிச்சு கட்டு. 40 நாளைக்கு மேல கட்டிட்டா வட்டி கிடையாது, அதுக்கப்புறம் கட்டினா கூட பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம், சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டிட்டா போதும், பரவாயில்லையே. ஒரே ஒரு நாணயம், ஒரே ஒரு முறை வட்டியிலே வாங்குவது 36 முறை தாயோடு படுப்பதை விட பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு முறை வட்டியிலே சம்பாதிப்பது 36 முறை தாயோடு ஜினா செய்வதை விட பயங்கரமானது. அல்லாஹ் பாதுகாப்பானாக சொல்லுவார். لا حول ولا قوة إلا بالله. سهم காணுகிறான், வட்டியிலே சம்பாதித்து, வட்டியிலே வீடு கட்டி, வட்டியிலே வாகனம் வாங்கி, வட்டியிலே லக்ஸரி லைஃபை அனுபவித்து சுகம் காணுகிறான், கடைசியில் துப்பாக்கி எடுத்து சுடுவான், வேற வழியே இருக்காது. அல்லது எல்லாத்தையும் பேங்க்காரன் புடிங்கிட்டு போயிடுவான், தெருவில் வந்து நிற்பான், ஊரகாலி மட்டும் ஓட வேண்டியது. நடக்குதுங்களா இல்லையா? நடக்குதுங்களா இல்லையா? அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ என்ன செய்கிறாங்கன்னு போகிறாங்க, அங்கே போனால் பல பிரச்சனை வந்துடுது. எங்க போனா எங்க அந்த என்டர்டைன்மெண்ட் லக்ஸுரி, அதாவது சாரி அது என்ன சொல்றது, ஹாலிடேன்னு போறாங்கல்ல, அங்க போய் நிறைய பிரச்சனையை வாங்கிட்டு திரும்ப வர்றாங்க. அந்த மன அழுத்தத்தில் ரிலாக்ஸுக்குன்னு போறாங்க, கடைசியில ரிலாக்ஸை இழந்து விட்டு வருகிறார்கள். பல பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமது முஸ்லிம் பெற்றோர்கள் ஹாலிடேவை கழிப்பதற்காக, அதிலும் குறிப்பாக பணக்கார செல்வ வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், மார்க்கத்தின் மதிப்பு தெரியாதவர்கள், அமெரிக்கா, ஐரோப்பா, ஹாங்காங், பேங்காக்ன்னு டூரிஸ்ட் போயிட்டு கடைசியில் வரும்போது பொம்பளை பிள்ளையும் நமக்கு சொந்தம் கிடையாது, ஆம்பளை பிள்ளையும் சொந்தம் கிடையாது, முடிச்சு. அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்தவன் அங்கே மஸ்ஜிதில் தொழில் இடம் கிடைக்குமா? மஸ்ஜிதுக்கு செல்ல முடியுமா? அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் தங்குவீர்களா? என்ன நடக்கிறது அங்கே? எங்கே சென்று எதை சுட்டி காட்டுகிறார்கள்? மக்காவுக்கு கூட்டிட்டு போ, உம்ராக்கு கூட்டிட்டு போ, காபத்துல்லாக்கு பக்கத்தில் தங்க வை, மதீனாவிலே தங்க வை, அவனுக்கு மார்க்கம் வரும். பேங்காக்ல கொண்டு போய் தங்க வச்சா என்ன வரும்? ஹாங்காங்கிலே கொண்டு போய் தங்க வைத்தால் என்ன வரும்? ஐரோப்பாவின் விபச்சார விடுதிகளை காட்டினால் என்ன வரும் அவனுக்கு? முஸ்லிம்கள் மீது, இஸ்லாமின் மீது பற்று வருமா? இஸ்லாம் இதையெல்லாம் எதிர்க்கிறது, கட்டி போடுகிறது, சுதந்திரமாக என்னை இருக்க விடுவதில்லை என்று இஸ்லாமின் மீது வெறுப்பு வருமா சொல்லுங்கள் பார்க்கலாம். தொழுகையை பேண முடியுமா? ஜமாத்து கிடைக்குமா? குரான் ஓத முடியுமா? இஸ்லாமிய உரைகளை கேட்க முடியுமா? அதை தேடி செல்பவர்களாக இருந்தால் கண்டிப்பா மக்காவுக்கு மதினாவுக்கே போயிருப்பாங்க இல்லையா? அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்கள் அப்படி இருக்கக்கூடாது. முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய மொத்த மகிழ்ச்சியை, லைஃபுடைய டேஸ்ட், மொத்த டேஸ்ட், நீங்கள் பிரியாணியில் பார்க்காத டேஸ்ட்டை, லட்டு ஸ்வீட்டில் பார்க்காத டேஸ்ட்டை, காரை மற்ற புளிப்பு வகையில் பார்க்காத டேஸ்ட்டு, எல்லா டேஸ்ட்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீன்லேயே கொடுத்துட்டாங்க. எதில் கொடுத்துட்டா? எதில் கொடுத்துட்டா? என்ன சொல்கிறீங்க அதிரத்து? அது எப்படிங்க? சாப்பாட்டில் இல்லாத டேஸ்ட்டு தீனில் இருக்குதா? பிரியாணியில இல்லாத, லாகூர் பிரியாணியில இல்லாத டேஸ்டா? வாணியம்பாடி பிரியாணியில இல்லாத டேஸ்டா? அல்லாஹ் அக்பர், அதை விட நாம் கற்பனையே செய்து பார்க்க முடியாத டேஸ்ட். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் பட்னியா கடந்துட்டாங்க, 3வது நாள் இனிமே பட்னி கிடக்கவே முடியாது. 3 நாளைக்கு மேல பட்னியா இருக்க முடியுமா? தண்ணியை குடிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் சுத்த ஆரம்பிச்சோம், கறக்க ஆரம்பிச்சோம். வெளியே வந்து பார்த்தா அங்கே ஏற்கனவே 2 பேரும் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 2 பேர் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் சுற்றிக்கிட்டு இருந்தது? அல்லாஹு அக்பர். அதில் முதல் நாள் உமர் வந்தார், சுற்றிக்கிட்டு இருந்தார். அடுத்து அபூபக்கர் வந்தாங்க. உமர் அபூபக்கரை பார்த்து கேட்குறாங்க, ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கரே மத்தியான வேலையாச்சே, ஏன் அபூபக்கரே வீட்டிலேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அபூபக்கர் சொல்கிறாரு உமர்கிட்ட, உமரே பசி தாங்கலை, பசி தாங்கலை. உமர் சொல்கிறார், அபூபக்கரே எனக்கு அதான் பிரச்சனை, பசி தாங்கலை, வீட்டில் இருக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நபி வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என் தோழர்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த வெயிலிலே இப்படி அணிந்து கொண்டிருக்கிறீர்களே. யார் சொல்லலாம்? பசி தாங்கள சொல்லலாம். பசி தாங்கள, வீட்டில் இருக்க முடியல. உங்களுக்கு பசியினால் என்ன வேதனையோ அதே வேதனை தான் எனக்கு. எனவேதான் நானும் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆனா லைஃப் என்ஜாய் பண்ணாங்களா இல்லையா? லைஃப் அனுபவித்தார்களா இல்லையா? மகிழ்ச்சியாக இருந்தார்களா இல்லையா? மனைவிகளை கொஞ்சினார்களா இல்லையா? பிள்ளைகளை தூக்கி மகிழ்ந்தார்களா இல்லையா? அல்லாஹ்வை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்களா இல்லையா? அவர்கள் தக்பீர் கட்டினால் நிம்மதியாக அவர்களுக்கு தொழ முடிந்ததா இல்லையா? நம்ம தக்பீர் கட்டினோம்னா பிரச்சனையே அதிகமாக தான். இன்ட்ரோ கடை அங்கே விட்டோமே, இங்கே விட்டோமே, அதை விட்டோமே, இதை விட்டோமே, அவன் என்ன செய்வான் தெரியல, இவன் என்ன செய்வான் தெரியல. சலாம் கொடுத்து முடிகிற வரைக்கும் தொழுகையில ஓதுறதுல எதுவுமே பலருக்கு ஞாபகம் வர்றதில்ல. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே முதல் ரக்கத்துல என்ன ஓதுனீங்கன்னு கேளுங்க. முக்காவாசி பேருக்கு ஒண்ணுமே தெரியாது. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே பக்கத்தில் உட்காந்துக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், சும்மா யார்ட்டையும் சும்மா நீங்கள் பள்ளிவாசல் கிட்ட அவர் சண்டைக்கு வந்துட்டாருன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சும்மா ஃப்ரீயாக தொழுக விட்டுங்க. தொழுக பிடிச்சோன்னு சொல்லாம நினைக்கும் சேர்த்து வச்சுட்டு முதல் ரகத்தில் என்ன சுறா ஓதுனீங்க அப்படி சொல்லுவார். என்ன சுறா? அதான் வந்து ஓதி ஏதாச்சும் ஒரு ரெண்டு சுறாவில் ஒரு சுறா ஓதிருப்போம். اهدنا الصراط المستقيم اياك نعبد واياك نستعين ربே உன்னை வணங்குகிறேன், உன்னை வணங்குவேன், உன்னிடம் உதவி தேடுகிறேன், உன்னிடம் உதவி தேடுவேன் என்று சொல்லும்போது அந்த ரப்புக்கு முன்னால் நின்று இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்ற உணர்வு வரவில்லை என்றால் அது தொழுகையா? اهدنا الصراط المستقيم என்று சொல்லும்போது அந்த ரப்புக்கு முன்னால் நின்று யா அல்லாஹ் நீ என்னை கரம் பிடித்து நேர்வழியிலே வழி நடத்து என்ற உணர்வோடு சொல்லவில்லை என்றால் அது துஆவா? சுஜூதுல நிற்கும் போது ஒரு பயம், அப்படியே ஒரு நடுக்கம் வரணும் அந்த சுஜூதுல. யா அல்லாஹ் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்று நபி சொன்னார்களே. சுஜூதிலே இருக்கும் போது எனது ஒரு தேவையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கண்ணீர் துளியோடு ரப்பிஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, எனக்கு சொர்க்கத்தை கொடு, என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்துக்குள் என்று அந்த சுஜூதிலே துவா கேட்கவில்லை என்றால் அது சுஜூதா? அது ஒரு சுஜூதா? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா அவனுடைய மொத்த இன்பத்தை, லைஃபுடைய டேஸ்டை எங்கே வைத்து விட்டான்? தீனிலேயே வைத்திருக்கிறான். அந்த தீன் எப்படிப்பட்டது? மனிதனுக்கு தேவையான அத்தனை மன மகிழ்ச்சிகளையும் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கக்கூடியது அபூபக்கர், உமர், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை போன்று. மூணு பேரும் சேர்ந்து அதே பட்னியோட அபு அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே அவர்கள் தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய மனைவியார் அப்படிப்பட்ட பெண் அல்லவா என்று இஸ்லாமிற்கு வேண்டும். விருந்தாளி வந்தவுடனே அல்லாஹு அக்பர், எனக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் மீண்டும் என் வீட்டுக்கு விருந்தாளியாக, அபூபக்கர் உமர் என் வீட்டுக்கு விருந்தாளியாக என்று துடிதுடித்து போகிறார்கள். மகிழ்ச்சியால் முதுகலங்குகிறார்கள். கணவனுக்கு செய்தி அனுப்புகிறார்கள், வேலையை போட்டுட்டு கணவனார் ஓடி வர்றாரு, பேரீச்சம்பழங்களை பறித்து கொண்டு வருகிறார். தோண்டவே சாப்பிடுங்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. என்னப்பா மரத்தினுடைய அவ்வளவு பழையும் பறிச்சுட்டு வந்துட்டியே, பழமா பார்த்து பறிச்சுட்டு வந்திருக்க கூடாதா? யார சொல்லலா, உங்களுக்கு என்ன பிடிக்கும், அபூபக்கருக்கு என்ன பிடிக்கும், உமருக்கு என்ன பிடிக்கும் என்று தெரியவில்லையே. பழுத்த பழமும் இருக்கிறது, செங்காயும் இருக்கிறது, உலர்ந்த பழங்களும் இருக்கின்றன. உங்களுக்கு எது விரும்புறீங்களோ சாப்பிடுங்க ரசூலுல்லாஹ். வச்சுட்டு உள்ளார போனாரு, ஆட்டா இருந்தாரு, ரொட்டியை சுட்டாங்க, கொண்டு வந்து வச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போது ரசூலுல்லாஹ் ஒரு ரொட்டியையும் ஒரு கறித்துண்டையும் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க, இதை கொண்டு போய் ஃபாத்திமாட்டையும் கொடுத்துட்டு வாங்க. அவர்களும் சில நாட்களாக சாப்பிடவில்லை, ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், ஆனால் இன்பத்தை, லைஃபை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள், வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஏன்னா நீங்க கேட்கலாம், அவங்க எப்படிங்க சந்தோஷமா இருந்தாங்க, நீங்க என்ன ஒரு வீட்டுல போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் இப்படிலாம் கேட்கறாங்க. இன்னைக்கு குதர்க்கமாக கேட்குறவங்க ரொம்ப பேர் இன்னைக்கு அதிகமாகிட்டாங்க. நான் சொல்கிறேன் சகோதரர்களே, ஆதாரத்தை உங்களுக்கு சஹீஹுல் புகாரியில் இருந்து சரியான வேலை
யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டா ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க ஃபான் எதுவாக தோணுமே தெரிஞ்சு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாக்கு அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் யாராவது ஒருத்தங்க உங்கள் மனைவிக்கு வேலை கொடுத்தீங்கன்னா போயா போதும் எங்கள் அத்தா கூட எனக்கு மேலே என்ன சும்மா போட்டு ஏதோ கட்டி கொடுத்துட்டாருங்கிறதுக்காக வேண்டி என்ன அடிமை மாதிரி வேலை வாங்குறியா அப்படின்னு சில பெண்கள் சொல்லிவிடலாம். ஆனால் நம்ம பெண்கள் சொல்ல மாட்டாங்க இன்ஷால்லா, ஏன்னா அவங்கெல்லாம் தீனை தெரிந்தவர்கள். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் விருந்தாளியை கூப்பிட்டு போயிட்டு ஏங்க உங்களுக்கு வேலையே இருக்காதானே, ஏன் அவங்கெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க சும்மா சும்மா கூட்டிகிட்டு வரீங்க, ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்துட வேண்டியதானே. எப்படியெல்லாம் இன்று நல்ல மனநிலைமை மாறி இருக்கிறது. உங்களுக்கு சமைக்கிறதுக்கே எனக்கு போதும் போதும் ஆகிவிடுது, உங்கள் பிள்ளைங்களுக்கு சமைக்கிறதுக்கே போதும் போதும் ஆகிடுது. ஏன் லைஃபை அப்படி விகாரமாக ஆக்கியிருக்கிறார்கள். பசிக்கு சாப்பிடுவதில்லை, பலர் ருசிக்கு சாப்பிடுகிறார்கள். அதுதான் வாழ்க்கையின் பிரச்சனையின் தொடக்கமே. எதுக்கு சாப்பிடுறேங்க? பசிக்கு முதல்ல சாப்பிடணும். ஆனால் இன்னைக்கு ருசி அப்படியே பல வகையான உணவுகள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி வீட்டில் இருந்தால் தான் சில பேருக்கு மனைவி நம்மளை கவனிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. இல்லை சகோதரர்களே, இப்போ பிரச்சனைக்கு போகும். அப்போ ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாக்கு எப்படிப்பட்ட வேலைன்னு சொன்னால், அவங்க தான் திருக சுத்தணும், அவங்க தான் தண்ணி கொண்டு வரணும், அவங்க தான் புதரிக்கு வேலை செய்யணும், அவங்க தான் வீட்டை சுத்தம் பண்ணணும். அதுவும் தண்ணி கொண்டு வரதுனா சும்மா இல்லை, ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரத்தில் போய் தோல் பையில் தண்ணி சுமந்துட்டு வரணும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொர்க்க பெண்கள் தலைவி. இன்னைக்கு டேப் வாட்டை திறந்தா தண்ணி கணக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு, ஃபோன் பண்ணா தண்ணி வருது, வருதா இல்லையா? யோசித்து பாருங்களேன், அல்லாஹ் எவ்வளவு நேமத்தை கொடுத்திருந்தும் இன்று மக்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ உடல்லாம் பலவீன, சாப்பாடு வேறு இல்லை, எவ்வளோ பலவீனப்பட்டிருப்பாங்க, 3 குழந்தைகளையும் பெற்றெடுத்து விட்டார். அப்போ சொல்கிறாங்க, அதுவும் அழிகிறது இடத்துல ஃபாத்திமா ரொம்ப கஷ்டப்படுறியே, நிறைய அடிமை பெண்கள் வந்திருக்காங்களே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல போர்கள் கைதிகளாகி, ஒரு அடிமை பெண்ணை வாங்கிட்டு இருந்தால் வீட்டுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படின்னு சொன்னால், மகளார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. ஆனால் வெக்கமாக இருக்கு அத்தாட்ட கேட்க, திரும்ப வந்து விடுகிறார்கள். சில அறிவிப்புகளில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, நான் கேட்க மாட்டேன் நீங்கள் போய் கேட்குறதா இருந்தால் கேளுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் அலி சென்றதாக, அவங்களாலையும் கேட்க முடியல திரும்பி வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். தனது ஈர குலையல்லவா ஃபாத்திமா, யாருல்லா அன்னைக்கு ராத்திரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இன்றைக்கு ராத்திரி, இன்றைக்கு ராத்திரி என்னைக்கு பகல்ல கேட்டு வந்தாங்களோ அன்னைக்கு ராத்திரியே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இவர்தான் பொறுப்புள்ள தந்தை, இவர்தான் பொறுப்புள்ள மாமனார். யாருக்கு தந்தை, யாருக்கு மாமனார்? ஃபாத்திமாவுக்கு தந்தை, அலிக்கு மாமனார். ரழியல்லாஹு அன்ஹுமா ஜமியா வராங்க, வந்தா கதவை தட்டாங்க, நுழையலாமா? ரசூலுல்லாஹ்வுடைய குரல் கேட்ட உடனே, ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறோம், பிரேக் கொடுப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய குரல் கேட்ட உடனேயே சுப்ஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மர்ஹபான்னு சொல்கிறாங்க. என்ன பசி பட்டினி, என்ன துன்பம், என்ன ஒரு என்ன வீடாது. ஃபாத்திமாவுக்கு ஹஜ்ரத் அலியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மணமகனாக தேர்ந்தெடுத்த போது ஃபாத்திமாவே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஷிகளிலேயே இவரை விட ஒரு ஃபக்கீரே இல்லையே, அப்படிப்பட்ட ஃபக்கீருக்காகத்தான் என்னை நீங்கள் இத்தனை நாட்களாக திருமணம் முடிக்காமல் தேக்கி வைத்திருந்தீர்களோ வீட்டில். அல்லாஹ், அலியை விட குறைஷி வாலிபர்களை வேற ஃபக்கீரே கிடையாது. அன்றைக்கு ஹஜ்ரத் அலிக்கு துன்யால சொந்தன்னு ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் அன்பளிப்பு செஞ்ச வாளை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பாக கொடுத்த, அதுவும் போருக்கு ஜிஹாதுக்கு கொடுத்த கேடயத்தை தவிரங்க. அன்றைக்கு ராத்திரி ஃபாத்திமாவை மனம் முடித்து கொடுக்கும் போது அன்னைக்கு ராத்திரி ஃபாத்திமாவுக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட ஹஜ்ரத் அலி இடத்துல காசு கிடையாது. மத்தியில் அன்சாரி தான் வந்து சொல்றாரு, உன் நீ கல்யாணம் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு, நானே ஒரு பெரிய ஃபக்கீர், எங்கே போய் கல்யாணம் பண்ணுறது, மகர் கொடுக்கறதுக்கு காசு இல்லையே, யார்கிட்ட போய் மகருக்கு கடன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த அன்சாரி தான் சொல்கிறாரு, என்ன நீ இப்படி சொல்கிற, ரசூல்லா இடத்துல போய் ஃபாத்திமாவை கேட்கலாமேனு சொன்னவொடனே அதை தாலிக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள், இவ்வளவு நாளாக ரசூலுல்லாஹி ஃபாத்திமாவுக்கு திருமணம் முடிக்காமல் வைத்திருக்கிறார்கள், நீதான் அந்த பெண்ணுக்கு தகுதியானவன், போய் கேளு
அப்படினு சொன்ன உடனே பயந்து 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 ஹர்த்தர் அலி ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ் நான் திருமணம் முடிக்கணும் உங்க மகளை மனம் முடிச்சு வைப்பீங்களா அப்படினு கேட்டவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு நிகழ்ச்சியை எதிர்பார்த்து இருந்தவர்கள் போல கேட்டார்கள் அலியே மகராக கொடுப்பதற்கு என்ன வைத்திருக்கிறாய் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு தான் தெரியுமே துன்யால எனக்கு ஒண்ணுமே சொந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னார்கள் உனக்கு நான் ஒரு கேடயம் அன்பளிப்பாக கொடுத்தேனே யார சொல்லலாம் அது ஜிஹாதுக்கு உள்ளதில்லை பரவாயில்லை விற்று விட்டு வா வித்துட்டு நான் ஒரு திருகம் எடுத்துட்டு வராங்க அதை மகராக வாங்கி கொண்டு ஃபாத்திமாவை மனம் முடித்து அனுப்புகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி எந்த குடிசையில் இருந்தாரோ அந்த குடிசையில் வாழ்வதற்கு கணவனோடு சென்று வாழ் ஆனா இன்னைக்கு மனைவியோட போய் வாழ்றாங்க இது அம்மாவுடைய இது கொண்டாடி விடு உங்க கூட எங்க இருக்கு நடுத்தருல இருக்கு நடுத்தருனா என்ன ரோட்ல போயிட்டு இருக்கிறாருல எங்க போறீங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்புறம் திரும்ப வரும்போது எங்க போறீங்க மனைவி வீட்டுக்கு போறேன் உங்க வீடு எங்க இருக்கு இந்த இருக்கு எதுக்கு இருக்கு நடுத்தருல்லா இல்ல மனைவியை நீ உனது வீட்டுக்கு அழைத்து வரவில்லை என்றால் அவள் மனைவியாக இருப்பாளா கணவனாக மாறுவாளா அவள் ஏவக்கும் பணி செய்பவளாக இருப்பாளா அல்லது ஏவக்கூடியவளாக இருப்பாளா நினைத்து பாருங்கள் கலாச்சாரம் மாறிக்கொண்டே செல்கிறது கலாச்சாரம் சீரழிவு இது சில ஊரை குறை சொல்றேன்னு யாரும் நினைச்சுக்காதீங்க சகோதரர்களே திருத்த வேண்டிய கண்டிப்பான ஒரு சமூக சீர்திருத்தம் இது இதை மாத்தித்தான் ஆகணும் முடியாது இதை அப்படியே விட்டு வைக்க முடியாது ஆபரேஷன் செய்தே ஆக வேண்டும் இது இன்றைக்கு இதனாலேயே என்ன ஆகிவிட்டது ஒரு முன்னாடிலாம் ரெண்டு புள்ள மூணு புள்ள பத்தாங்க ஏன்னா சின்ன வீடு கட்டினா சின்னதா வீடு கட்டினா போதும் இப்பெல்லாம் ஒரு பொம்பளை புள்ள பத்துனாலே முடிஞ்சு அதோட ஏன்னு சொன்னா இப்போ வர்றவன்னா என்னவோ எம்பிஏ படிச்சுட்டானா இப்போ ஏற்கனவே சொன்ன பாருங்க அதனால பங்களா வீடு வேணுமா காரு சாதாரண கார் வேணாமா அந்த கார் வேணுமா எப்படி கொடுக்க முடியும் ஹராம்ல சம்பாதிச்சாதான் கொடுக்க முடியும் ஏமாத்தி சம்பாதிச்சாதான் அவ்வளவு கொடுக்க முடியும் என்ன சொல்லுங்க ஹலாலா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஹலாலா உண்மை பேசி குறைகளை மறைக்காமல் நீதமா நேர்மையா வாக்கு பேணி சம்பாதிக்கிறது யாருக்கும் பேலன்ஸ் வைக்காம ரொம்ப பேர் ஊர்ல வந்து பங்களா கட்டியிருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தலையில துண்டு போட்டு வந்திருப்பாங்க இவர் தொப்பி போட்டாரோ இல்லையோ நிறைய பேருக்கு தொப்பி போட்டுப்பாரு இவர் போட வேண்டிய தொப்பி எல்லாம் மழை பேருக்கு நிறைய கம்பெனிக்கார வந்து பாப்போம் கம்பெனி க்ளோஸ் காலையில எங்கெங்க ஒண்ணுமே இல்லை எல்லா சுத்தையும் ஏற்கனவே வேற ஆள் பேர் எழுதி வச்சிட்டாரு ஊர்லயும் நடக்குது இங்கேயும் நடக்குது பல இடங்கள்லயும் நடந்துட்டு நிறைய பேர் கிரெடிட் கார்டில் காசு எடுத்துட்டு அதோட அட்ரஸ் ராங் அட்ரஸ் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க கேட்டால் பேங்க்கில் பேங்கை ஏமாத்தினா தப்பு கிடையாது அதனால தனி நபருக்கு பாதிக்கிறது இல்லையா லண்டனில் போனால் அங்கே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இதே பிரச்சனை வருது இந்த முடிச்சிடமா என்னங்க ஒரே கிரெடிட் கார்டில் காசு எடுத்துகிட்டு முஸ்லீம்கள் ஓடி போகிறாங்க கெட்ட பேராக இருக்குது அவங்கள்ட்ட கேட்டால் என்னப்பா இப்படி செய்றீங்கன்னு கேட்டால் ஏங்க இவன்லாம் நம்ம நாட்டில் கொள்ளடிச்சிட்டு வந்தது தானேங்க நம்ம நாட்டில் லண்டன்காரன் யார்ட்டு வந்து கொள்ளடிச்சிட்டு வந்தானா இந்தியாவில் வந்து கொள்ளடிச்சிட்டு வந்தானா அதனால அவன்ட கிரெடிட் கார்டுலேருந்து காசு எடுத்துக்கிட்டா தப்பு கிடையாது என்ன ஷைத்தான் கொடுக்குற வகையை பார்த்தீங்களா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹைர் அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க அங்கே பாருங்கள் ஹசன் ஹுசைன் அலி ஃபாத்திமா எல்லோரும் ஒரே போர்வையில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் வந்த ரசூலுல்லா அப்படியே அந்த போர்வையை தூக்கி கொண்டு தன்னை உள்ளே நுழைத்துக் கொள்கிறார்கள் அலி சொல்கிறார் போர்வையினுடைய இந்த பக்கத்திலிருந்து ரசூல்லா காலர் நுழைக்கிற உள்ள நுழைக்கிறாங்க ரசூலுல்லாவின் பாதத்தின் குளிர்ச்சியை நெஞ்சிலே உணர்ந்தேன் என்று சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையா இப்ப சொல்லுங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மனைவி அந்த பக்கம் இவர் இந்த பக்கம் அப்புறம் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனி பெட்டு அப்புறம் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனி ரூம் இதுவா மகிழ்ச்சி இதுவா லைஃபுடைய டேஸ்ட் ஹை இன்ஷால்லா இப்ப இதோட நிற்போம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப நம்ம இன்ஷால்லா சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன் அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களை அந்த நிகழ்வை சொல்லிக் கொண்டிருந்தோம் அவ்வளவு பெரிய வறுமையில் இருந்து கூட அவர்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருந்தது மனைவி தூங்குகிறார் கணவன் பக்கத்திலே பிள்ளைகள் பக்கத்திலே ஒரே போர்வையிலே அப்படி அணைத்து கொண்டு பாசத்தை பரிமாறிக்கொண்டு இருவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் அன்புள்ள தந்தையும் வந்து அங்கே கூட்டாகி கொண்டார் அப்ப இதிலிருந்து நாம் பார்க்கிறோம் என்ன அங்கே வறுமை வாழ்க்கையில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதிலிருந்து அவர்களை தடுக்கவில்லை குடும்ப பிரச்சனைகள் இந்த உலக வேலைகளின் சுமைகள்
மனைவியோடு பிள்ளைகளோடு பாசத்தை பகிர்ந்து கொள்வதிலிருந்து அவர்களை தடுக்கவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் மகிழ்ச்சியை செல்வத்தில் வைக்கவில்லை, அல்லாஹ் மகிழ்ச்சியை பதவியில் வைக்கவில்லை, அல்லாஹ் மகிழ்ச்சியை பங்களா வீட்டில் வைக்கவில்லை, அல்லாஹ் மகிழ்ச்சியை ஆடம்பரமான வாகனங்களில் வைக்கவில்லை. அல்லாஹு தஆலா மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் அவனுடைய தீனிலே. தீனிலே இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. இந்த இரண்டு அம்சங்களை சரியாக செய்தால் வாழ்க்கையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கலாம், வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக இருக்கலாம். சரி, அப்ப அந்த ரெண்டு அம்சங்கள் என்ன என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்று அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு அவனுடைய உண்மையான ஒரு சாலிஹான முக்லிசான மன தூய்மையுடைய ஒரு நல்லடியானாக மாறுவது. புரியுதுங்களா? புரியல. மகிழ்ச்சி அல்லாஹ் தீனிலே வைத்திருக்கிறான். இந்த தீனிலே இரண்டு அம்சங்களிலே இந்த மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு அம்சங்களையும் நீங்க சரியா செஞ்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். ரெண்டு அம்சங்கள்ல ஒரு அம்சம் மட்டும் சரியா இருந்துச்சு, அந்த ஒண்ணுல மட்டும் மகிழ்ச்சியா இருக்கலாம், இன்னொன்னுல விருச்சியா இருப்பீங்க. ஒன்று அதே போல இன்னொன்றுல நீங்க மகிழ்ச்சியாக இருந்தீர்கள், சரியா செஞ்சீங்க அப்படின்னா இன்னொன்றுல விருச்சியாக இருப்பீர்கள். ரெண்டையும் சரியா செஞ்சா முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கும். முதலாவது என்ன? இபாதத். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன? இபாதத். அந்த இபாதத் எப்படி இருக்க வேண்டும்? மன தூய்மையோடு, மன ஓர்மையோடு, அல்லாஹுவிற்காக வேண்டியே என்று செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப இபாதத் இத கொஞ்சம் லேசா விவரிச்சு கொஞ்சம் பார்க்கணும். ஏன் இபாதத் என்றாலே பலருக்கு அதனுடைய முழுமையான ஒரு கான்செப்ட், முழுமையான ஒரு அந்த வடிவம் தெரிவது கிடையாது. இபாதத் தொழுகை இபாதத், நோன்பு இபாதத், ஜகாத் இபாதத், ஹஜ் இபாதத், அல்லாஹுவை திக்ர் செய்வது இபாதத், குர்ஆன் ஓதுவது இபாதத், ஏழை எளியவர்களின் வீடு தேடி சென்று அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு தர்மம் கொடுப்பது இபாதத். பிச்சைக்காரங்களுக்கு வேண்டாம் வெறுப்பா தூக்கி போறது இருக்குது, அது ஒரு இபாதத்துன்னு சொல்றதான்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் பார்க்கணும். எங்கே ஏழையின் கண்ணியம் பேணப்பட்டு மனமு வந்து கொடுக்கப்படுகிறதோ அதுதான் என்ன? சதகா இபாதத். அப்ப இபாதத் என்பது அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், என்னங்க இபாதத்துல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கா? விட்டா போதுன்னு ஓடுவாங்க தராவீத் தொழுகிறவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா. அந்த பள்ளியில போனா அவர் 55 நிமிஷத்துல முடிச்சிடாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஏங்க நீங்க வேற, அங்க ஒரு பள்ளி இருக்குங்க 53 நிமிஷத்துல முடிச்சிடாருங்க அப்படிம்பாரு. 55-க்கு 53 எவ்வளவு வித்தியாசம்? இதுல ஒருத்தர் வருவாரு, நீங்க வேற, நான் அங்க ஒரு பள்ளிக்கு போறேங்க 30 மணி நேரத்துல முடிச்சிடாருங்க பாரு. பாத்தீங்களா? அப்ப ஏன் இந்த முஸ்லிம்கள் இபாதத்திலே என்ஜாய்மெண்ட்டை தேடுவது கிடையாது, மன மகிழ்ச்சியை தேடுவது கிடையாது, வாழ்க்கையின் சுவையை தேடுவது கிடையாது? தேடுறாங்களா? யாராவது நான் பள்ளிக்கு தொழுக போறேன் சந்தோஷமா இருக்கிறதுக்குன்னு எத்தனை பேர் நினைச்சு பார்த்துருக்கிறீங்க? நினைச்சு பார்த்துருக்குறோமா? நான் பள்ளிக்கு தொழுக போறேன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், இன்னைக்கு திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வச்சுட்டு மாசத்துல 3 நோன்பு வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இபாதத்திலே மிகப்பெரிய வாழ்க்கையின் சுவை இருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் மறந்து விட்டார்கள். இபாதத் என்பது ஏனுமோ அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஏதோ நம்ம அல்லாஹ்க்கு செய்யற சடங்கு போல இருக்கு, இல்லைன்னா புடிச்சாலாம் நம்மள நரகத்துல போடுவான் போல இருக்கு. எப்படி? பயம் இருக்கிறது ஆனால் அன்பு இல்லை. அல்லாஹுவின் மீது அன்போடு அந்த இபாதத்து செய்யப்பட்டிருந்தால் அந்த இபாதத் உங்களது வாழ்க்கையின் சுவையை உங்களுக்கு சுவைக்க வைத்திருக்கும், உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். இமாம் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சாரு? இன்னும் கொஞ்சம் ஓதி இருக்க மாட்டாரா? இன்னும் கொஞ்சம் நேரம் சுஜூதுல இருந்திருக்க மாட்டாரா? இன்னும் 2 துவா கேட்டிருக்கலாமே. இன்னும் கொஞ்சம் நேரம் ருக்குல இருந்திருக்க மாட்டாரா? இன்னும் 2 துவா கேட்டிருக்கலாமே. இன்னும் 1-3 தடவை ரப்பிக்கு சுருளியை சேர்த்து சொல்லியிருக்கலாமே. இபாதத் என்பது ஏதோ நம்ம அல்லாஹ்க்கு செய்யற சடங்கு மாதிரியும். இது சடங்குனா தெரியுதா? ஒரு பெரிய அதிகாரி அப்படி வருவாரு, இவன் அப்பதான் அவரை திட்டிக்கிட்டே இருந்திருப்பான். யாரு? அடுத்து கீழே
செய்கிறார்கள். ஆனால் அந்த செயலை பற்றிய ஓர்மையோ பாசமோ செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ இருப்பது கிடையாது. இல்லைன்னா நம்மளை தூக்கி போட்டுருவான், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான், அடிப்பான், உதப்பான், பிரச்சனை வரும். பலர் இபாதத்து செய்கிறார்கள், பயத்தோடு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அன்போடு செய்வதில்லை. பலர் இபாதத்தை செய்கிறார்கள் பயமும் இல்லாம, இல்லைன்னா நம்மளை முஸ்லீம் சமுதாயத்தில் ஏத்துக்க மாட்டானுவ. எப்படி சமுதாய சடங்காக பல பேர் பார்த்தீங்கன்னா சமுதாய சடங்கு 60 வயசாகியும் ஹஜ்ஜுக்கு போகலன்னா ஊரில் நம்மளை போட்டு என்ன சொல்லுவானுள்ள தெரியலையே, சரி எல்லாம் சேர்ந்து போகிறாங்க போயிட்டு வந்துடுவோம் இப்படியே சொல்லியிருக்கிறான். இப்படி எனக்கு இதுலலாம் ஒரு நாட்டம் இல்லைங்க, இந்த பொண்டாட்டி பிரச்சனை தாங்க முடியல, ஹஜ்ஜு ஹஜ்ஜுன்னு சொல்லிகிட்டே இருந்தா போயிட்டு போதுன்னு அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிறாங்க. பொடிய பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு பயம் அச்சம் இருக்குமா இல்லையா, அப்போ தொந்தரவு தாங்க முடியலன்னு தான் வந்தாங்க. அம்மா படுத்துக்கிட்டே தொழுவு போக மாட்டாங்க. அப்ப இபாதத் இருக்கிறது, அதில் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான், அவ்வளவு பெரிய மன விசாலத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். 2 ரக்காத்து தொழுதுட்டீங்கன்னு சொன்னா உங்க முசீபத்தினால உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் போயிடும். தொழுது பொறுத்து உதவி தேடுங்கள் நல்லா சொன்னானே. ஏன் புரியாம இருக்கு, நம்ம தொழுகையில மன அமைதியை தேடல, தொழுகையில இன்பத்தை தேடல. அல்லாஹ் சொன்னா தொழுதுரு முசீபத்து குறைஞ்சிரும், தொழுதுரு முசீபத்தே போலனாலும் கூட அந்த முசீபத்தால் உனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் போயிடும். எப்படி ரெண்டு இருக்கு, ஒன்னு துன்பத்தையே நீக்குவது, அது அல்லாஹ் நான் முடியும். அந்த துன்பத்தால் ஏற்பட்ட மன கவலையை நீக்குவது, அது அல்லாஹ் மனிதனுடைய கையிலே வைத்திருக்கிறார். வைத்த வழி வந்துருச்சு, நம்ம என்ன செய்ய முடியும்? திடீர்னு ஒருத்தருக்கு ஏதோ நோய் வந்துருச்சு, என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் நாடி வந்து. ஆனால் அதனால் நீ மன சஞ்சலப்படுவதை அதை நீக்குவதற்கு அல்லாஹ் மருந்து சொல்கிறான். 2 ரக்அத் அல்லாஹ் நீ போதுமானவன், இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்க, சரியா இல்லையா? அப்ப தொழுகையிலே அவ்வளவு பெரிய வாழ்க்கையின் சுவை இருக்கிறது. ஆனால் சுவைக்க தெரியாமல் நாம் தான் எங்கெங்கோ சுவையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். இதை எப்படிங்க புதுசாக நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா கண்டுபிடிச்சதா அப்படின்னு யாரும் கேட்டாதீங்க. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னார்கள். இமாம் அஹ்மது அறிவிக்கின்றார்கள், 11845வது ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே, وجعل قرة عيني في الصلاة وجعل قرة عيني في الصلاة எனது கண் குளிர்ச்சி அடைவதே தொழுகையில்தான். அப்ப தொழுகையில இந்த வெளி கண்ணே குளிர்ச்சி அடைகிறது என்றால் உள்ளம் எவ்வளவு குளிர்ச்சி அடையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இன்று நாம் எதிலே கண் குளிர்ச்சியை தேடுகிறோம்? சுத்தி பார்த்துட்டு வர்றதில்ல, மெரினா பீச்சுக்கு போறதில்ல, கார்னிச் போறதில்ல. நபி சொன்னார்கள் கண் குளிர்ச்சி எனக்கு தொழுகையிலே இருக்கிறது. இன்பத்திலும் தொழுகை, துன்பத்திலும் தொழுகை. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, இன்பமான செய்தி. அங்கே நபி சுஜூதிலே இருக்கிறார்கள். கந்தக்குடிய யுத்தம், அகழ் யுத்தத்திலே, பதிலுடைய யுத்தத்திலே எதிரிகளின் கடுமையான தாக்குதல், துன்பம் அப்படியே சூழ்ந்து கொண்டு வருகிறது. நபி சுஜூதிலே இருக்கிறார்கள். நாம் என்றைக்காவது இப்படி வரலாறுகளை படித்து பார்த்து போது சிந்தித்திருக்கிறோமா? இன்பத்திலும் தொழுகை, துன்பத்திலும் தொழுகை. وجعل قرة عيني في الصلاة ஃபர்லான தொழுகையிலே அவ்வளவு இன்பம் இருக்கிறது, நஃபிலான தொழுகையிலே அவ்வளவு இன்பம் இருக்கிறது. இதை இன்னும் நிறைய சொல்லலாம், இன்ஷால்லாஹ் அதுக்கு முடிஞ்சா ஒரு தனியா பார்ப்போம். அடுத்து நம்ம ஃபேமிலி லைஃபுக்குள்ளார போகணும். அடுத்து இந்த தர்மம் கொடுக்கறது பாருங்க, சதகா கொடுக்கறது. ரொம்ப பேர் தொழுகலாம் செஞ்சிடுறாங்க, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிடுறாங்க, நான் தொழுகதான் செஞ்சிடுறேன், உம்ராக்கெல்லாம் போறேன், ஆனா இந்த ஜக்காத் தான் இன்னும் பெர்ஃபெக்டா வரல. எப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, 4 ரக்காத்து தொழுகைய 3¾ ரக்காத்து தொழுத எல்லாம் ஏத்து பண்ணா, கால் பர்சன்டேஜ் தான் தொழுகல, எல்லாம் ஏத்து பண்ணா.
நாலு ரக்காத்து தொழுகை 3.95% தொழுதுட்டேங்க, சலாம் கொடுக்காம எஞ்சி போயிட்டேன். ஒத்துப்பா நல்லா கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படித்தான் ஜகாத். அப்படித்தான் ஜகாத். உங்களுக்கு 10,395 காசு நீங்க ஜகாத் கொடுக்கணும்னா 10,095 காசு கணக்கு பண்ணி கொடுத்தாதான் ஜகாத் ஆகும். 10,090 காசு கொடுத்தீங்க, 5 காசு கொடுக்கல, ஜகாத் ஆகாது. என்னாகாது? அந்த 5 காசு கொடுக்கப்படணும், அல்லது அதை விட அதிகமா சேர்த்து கொடுக்கப்படணும். புரியுதா? அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான். அப்ப ரொம்ப பேருக்கு ஜகாத்துல ப்ராப்ளம். அடுத்து ரொம்ப பேருக்கு சதக்கா கொடுக்கறதுல ப்ராப்ளம். அப்ப இவங்க எப்படி வாழ்க்கையில என்ஜாயா சந்தோஷமா இருக்க முடியும், வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்? ஜகாத் கொடுக்காதவங்க, சதக்கா கொடுக்காதவங்க லைஃபுடைய என்ஜாய்மெண்ட்டை அனுபவிக்க முடியாது. என்னங்க, நாங்க மாத்திலங்க விளங்கி வச்சிருக்கிறோம். எப்படி? காசெல்லாம் சம்பாரிச்சு நம்மளே வச்சுக்கிட்டா, நம்ம மனைவி நம்ம பிள்ளைங்களுக்கே வச்சுக்கிட்டா தானே நம்ம பெரிய ஆளா பணக்காரனா லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். ஜகாத் எல்லாம் கொடுத்தா குறைஞ்சு போயிடுமுங்க, குறைஞ்சா கவலை வருங்க. எப்படி எப்படி கான்செப்ட் இருக்கிறது? ஜகாத் கொடுத்தா இதுல புதுசா பார்க்க அறிஞர்கள் வேற சட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்க வருஷத்துல ஒரு தடவை, வாழ்க்கையில ஒரு தடவை ஜகாத் கொடுத்தா போதும், இல்லைன்னா நீங்க வருஷம் வருஷம் கொடுத்தீங்கன்னா பிச்சைக்காரனா போயிடுவீங்க. அல்லாஹ் சொல்றான், கொடுத்துக்கிட்டே இருந்தா உன பணக்காரனாக்கிட்டே இருப்பேங்கிறான். சைத்தான் சொல்றான், கொடுத்தா நீ பிச்சைக்காரனா போயிடுவேங்கிறான். சைத்தான் சொல்றத சொல்றவங்க எல்லாம் இன்னைக்கு மார்க் அறிஞர்களா மாறிட்டு இருக்கிறாங்க. என்ன வித்தியாசம் பாருங்க. பினாலுக்கு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு சொன்னாருங்க, செலவழிங்க செலவழிங்க, அரிசுடைய இறைவன் குறைப்பான் என்பதை பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அபூபக்கர் ஹலீஃபா வானாங்களா? என்ன செஞ்சாங்க? உமர் இப்படி எடுத்துக்கொண்டே செல்லுங்கள் ஹேர், அது ஒரு தனி விஷயம். அப்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷம் இருக்கிறது இபாதத்தில் இருக்கிறது, இபாதத்திலே தொழுகையில் இன்பம் இருக்கிறது, ஜக்காத்து சதகாவில் இன்பம் இருக்கிறது. நான் எங்கிருந்து இதை சொல்கிறேன்? சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸிலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். 5351 ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜகாத் கொடுக்காத சதகா செய்யாதவன் அந்த பகீலுக்கு உதாரணம். செல்வத்தை ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, எத்தீம்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் என்று கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு உதாரணம். ரெண்டு பேருக்கு உதாரணம் சொல்றாங்க. எப்படிங்க? அல்லாஹ் அக்பர். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருத்தங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு சட்டையை போட்டாங்க. அந்த சட்டை சாதாரண சட்டை கிடையாதுங்க, இப்போ போட்டுக்கிற மாதிரி காட்டன் சட்டை, பாலிஸ்டர் சட்டை கிடையாது, அது இரும்பாலான சட்டை போட்டு அங்கங்க நட்டு போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சாச்சு. இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் நவர முடியல, திரும்ப முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? சதக்கா கொடுக்கிறார். கழுத்தில் உள்ள ஸ்குரு கழட்டியாச்சு. கழுத்தில் இரும்புல போட்டு ஸ்குரு போட்டு வச்சா எப்படி இருக்கும்? சில பேர் பார்த்துருப்பீங்க, கழுத்து வழியில் பெரிய ஒரு வளைய மாதிரி போட்டிருப்பாங்க, பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒழுங்கா சுஜூது பண்ணியிருந்தா, ஒழுங்கா ருக்கு செஞ்சிருந்தா, ஒழுங்கா குர்ஆன் ஓதிருந்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பா இது போன்ற பெரிய பிரச்சனைகளை தவிர்ப்பான். அப்படி இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஒரு ராகத்தை கொடுப்பான். இன்னைக்கு பாருங்க, தொழுகையில குர்ஆன் ஓதுறதுல மணிகணக்கா குர்ஆன் ஓதுறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? மணிகணக்கா டிவி பார்த்துன்னு சொல்லுவாங்க. ரமதான் மாசத்துல கூட ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன முடிக்கிறதுனா எங்கப்பா பெரிய கராமத்து. நான் ஒரு கதம் பண்ணல அப்படிம்பாரு. அப்ப சதக்கா கொஞ்சம் கொடுத்த உடனே கழுத்துல உள்ள ஸ்குரு கழட்டப்படுது, அப்புறம் பாடி நெஞ்சில. அடுத்து சதக்கா கொடுத்த உடனே அதையும் கழட்டிடுறாங்க. அடுத்து சதக்கா கொடுத்த உடனே கையை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இப்படி போட்டுச்சுல ஸ்குரு போல்ட்டு, அதுவும் கழட்டப்படுது. அப்புறம் இடுப்பு, அப்புறம் கால், மொத்த அந்த இரும்பு கவச போட்டு டைட் பண்ணியிருந்த அந்த இரும்பு ஜாக்கெட்டை ட்ரெஸ்ஸையும் அப்படியே கழட்டிட்டு விட்டா அவர் எப்படி இருப்பாருங்க? என்ஜாயா இருப்பாரா? இருக்க மாட்டாரா? சந்தோஷமா இருப்பாரா? இருக்க மாட்டாரா? சுப்ஹானல்லாஹ். நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்மம் கொடுத்து மகிழ்பவனுக்கு இப்படித்தான் உதாரணம். அவனது மன உளைச்சல்கள் சென்று விடும், அவனது சிக்கல்கள் சிரமங்கள் சென்று விடும். சதக்கா முசீபத்தை நீக்குகிறது, சதக்கா ரப்புடைய கோபத்தை அணைக்கிறது. எவன் சதக்கா கொடுக்காம, ஜகாத்து கொடுக்காம, தர்மம் கொடுக்காம இருக்கிறானோ, இன்ன வச்சு முறுக்குறாங்க மலக்கு. என்ன வச்சு மலக்கு என்ன செய்யறாங்க? முறுக்கு முறுக்கணும், முறுக்குனா கடைசியில் என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டைய கழுத்துல இருந்து காலு வரைக்கும் போட்டு டைட்டா ஸ்குரு போட்டு போல்ட்டு போட்டு இனிமே கழட்டவே முடியாதுன்னு முறுக்கி வச்சிருந்தா எப்படி இருக்கும் அவனுடைய லைஃப்?
நீ பங்களால இருந்தாலும் கவலையா தான் இருப்ப. நீ பெரிய லக்ஸரி கார்ல போனாலும் டென்ஷனா தான் இருப்ப. பெரிய மேனேஜர் எம்டி என்னன்னு தெரியல எனக்கு, எம்டியா இருந்தாலும் ஒன்னு உருண்டு தான் இருப்ப. யாரையும் பார்க்க மாட்டேன், புள்ள வருவான் அப்படின்ப, மனைவி உங்கோ அப்படின்ப, ஃப்ரெண்டு வருவான் அங்கே உட்காருங்க அப்படின்னு, இதுதான் லைஃப். என்னங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். அடுத்து இன்னொரு விஷயம், திக்ர். இன்னொன்று என்ன, திக்ர். ரொம்ப பேருக்கு இதனுடைய அருமை கூட தெரியறது கிடையாது. ஒழு செஞ்சுட்டு, அதுவும் குறிப்பாக யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிபிலாவை முன்னோக்கி உட்காந்து, சுப்ஹானல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹ் நீ மிக பரிசுத்தமானவன், என்னை கெட்ட குணங்களிலிருந்து சுத்தமாக்கு, என்னை மனக்கவலைகளிலிருந்து சுத்தமாக்கு, என் மனதிற்கு ராகத்தை கொடு என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க. அந்த மாதிரி இன்ஷால்லா ஒரு வாரம் செஞ்சு பாருங்க, அப்புறம் பாருங்க உங்க முகம் எப்படி அழகாக அப்படியே படிச்சுன்னு இருக்கும், கவலையே இல்லாமல் இருக்கும். என்னங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அல்ஹம்துலில்லா அப்படிம்பீங்க, எப்படி சொல்லுவீங்க, அதுவும் சந்தோஷம். சில பேர் இன்னைக்கு அல்ஹம்துலில்லா இப்படி அல்ஹம்துலில்லா சொன்னா முகம் எப்படி இருக்கணும், மலர்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு வராது, என்னங்க கல்யாணம் பண்ணீங்களா, பண்ண நிக்காக செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, நிக்கா நிக்காக நடந்துருச்சா அப்படின்னு ஏதாவது விருந்து விருந்து கேட்கலாம் பண்ணா பண்ணிருக்கிறேன், நான் வீட்டில் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் திக்ருடைய பிராக்டிஸ் நம்ம இடத்துல இல்லை. சில பேர் தொழுதுக்கு பிறகு திக்ரு செய்வாங்க, என்னங்க இது என்ன செஞ்சாருன்னு தெரியாது, இதான் திக்ரு. வார்த்தைகள் நாவினால் உச்சரிக்கப்பட்டு உள்ளத்திலே உணரப்பட்டு சிந்தனையோடு ஒன்றி கண் கலங்க வேண்டும், அது திக்ர். எப்படி நாவு அசைய, உள்ளம் உணர, சிந்தனை ஒன்ற, கண் கலங்க வேண்டும். ரஜுலுன் தக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபாதத் ஐனாஹு, அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது கண் கலங்கக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் எந்திரிக்கவே மாட்டீங்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம் செய்வீங்க, இந்த மாதிரி செஞ்சா இன்னொரு அஞ்சு நிமிஷம் செய்வீங்க. மனைவி சொல்லணும், என்ன சாப்பாடு வச்சிருக்கிற, நேரமாச்சு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, என்னங்க இப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தா நான் சாப்பாடை எத்தனை தடவைங்க சூடு பண்றது, சீக்கிரம் வந்து சாப்பிட மாட்டீங்களா, இப்ப நடக்குதா இல்லையா? இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா, போன்ல பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, டிவி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, எப்படி சாப்பாடு வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது உனக்கு, ஒரு வேலையில சும்மா இருக்க மாட்டியா, சாப்பிட்டு சாப்பிட்டு என்னத்த சும்மா இரு, சாப்பாடு ஆக்கி வைக்காட்டி சண்டை, சாப்பாடு ஆக்கி வச்சு கூப்பிட்டாலும் சண்டை, இந்த மாதிரி ஆளுங்களோட எப்படிங்க வாழ்றது, எப்படி சாப்பாடு ஆக்கி வைக்காட்டியோ என்ன நீ சாப்பாடு ஆக்கி வைக்க முடியும், ஆக்கி வச்சுட்டு கூப்பிட்டாலும் சண்டை. கணவனுக்கு மனைவியின் ஃபிக்ஹ் தெரியவில்லை, லைஃபுடைய என்ஜாய்மெண்ட் தெரியவில்லை. ஹயர் இதில் பின்னாடி நேரம் கிடைக்குதோ இல்லையா, ஞாபகம் வருதோ இல்லை, இப்போ சொல்லிடுற ஞாபகம் வந்த உடனே, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த டேபிளெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. எந்த டேபிள், டைனிங் டேபிள்னு ஒன்று வச்சுருக்கிறீங்களா இல்லையா, கணவன் மனைவியோடு ஒட்டாமல், பிள்ளை தந்தையோடு உரசாமல், ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பாலம் போட்டு வச்சுருக்கிறீங்க பாருங்க, இந்த பாலத்தை தூக்கி பொத்துன்னு போட்டுருங்க. போட்டுவிட்டு உங்கள் தொடை உங்கள் மனைவியோட தொடையோட ஒட்டுற மாதிரி, அதில் ரெண்டு பிள்ளைங்க ஏறி மடியில் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க, நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஊட்டுங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு ஊட்டட்டும், நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஊட்டுங்க, பிள்ளை உங்கள் வாயில் வச்சு திணிக்கட்டும், அப்புறம் பாருங்கள் லைஃப் எப்படி என்ஜாயாக இருக்குன்னு சொல்லி, லைஃப் எப்படி டேஸ்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரே தட்டில் ஒரே கிளாஸ் தான் வைக்கணும், அடுத்த கிளாஸ் வைக்கப்படுது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுங்க, அஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்டா அஞ்சு பேருக்கு அஞ்சு கிளாஸ், ஏன்னா இவர் வாய் வச்சதை அவர் சாப்பிட மாட்டாராம், மனைவி வாய் வச்சதை புருஷன் குடிக்க மாட்டாங்களாம், புள்ள வாய் வச்சதை தாம்பம் குடிக்க மாட்டாங்களாம், தாம்பம் வாய் வச்சதை புள்ள குடிக்க மாட்டாங்களாம். என்னன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அது வந்து ஹைஜீனிக்காக இருக்காங்களா, வெள்ளக்காரனை கேட்டு கேட்டு இப்படி வீணாக போய் கிடக்குறீங்களப்பா, ஹைஜீனிக்கா என்னையா ஹைஜீனிக் இது, எனக்கு இது ஹைஜீனிக்கா, அது இது தலைவலி. இது என்ன, நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
உனது மனைவிக்கு உனது கரத்தால் ஒரு உணவு ஒரு கவல உணவை ஊட்டிப்பார். வாழ்க்கையின் சுவையை நீ தெரியலாம். சதக்கா என்று சொன்னார்கள். என்னங்க நம்ம என்னைக்கு ஊட்டி விட்டோம் மொத்தம் நேரமே இல்லையே. செல்போன் விட்டு கையில் வைக்கிறதுக்கே நேரம் கிடையாது. சாப்பிட்டாலும் செல்போன், தூங்கினாலும் செல்போன். இந்த முசிபத்தை முதல்ல ஒழிக்கணுங்க. என்ன பிள்ளைங்களோட உட்காந்து அதுங்களை மடியில் வச்சு தீத்தி விட்டுக்கிட்டு அது வாயால் ரெண்டு வாயில் வச்சு அத்தா வாயில் வச்சு ஒரு குத்து குத்தி அந்த இன்பத்தை மனிதன் தொலைத்து விட்டான். யாரோ ஒருத்தவங்க இன்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா அதை பார்த்து இவர் இன்பமா இருக்கிற மாதிரி உணர்றாங்க. அதான் நடக்குது டிவி சீரியல்கள் என்ன நடக்குது. யாரோ ஒருத்தங்க காசு வாங்கிக்கிட்டு அன்பா இருக்கிற மாதிரி ஃபேமிலியா வாழ்ற மாதிரி நடிக்கிறாங்களா இவங்க அதை பார்த்துக்கிட்டு அப்படியே என்ஜாயா சந்தோஷமா இருக்கிறாங்களா. முட்டாள்கள், மூடர்கள், வீணர்கள், பைத்தியக்காரர்கள், வாழ்க்கையை தொலைத்தவர்கள். உங்க மனைவியோட பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு அதுவும் பிள்ளைங்க இல்லைன்னு சொன்னா அவங்கள மடியில உட்கார வச்சுக்கிட்டு இல்லைனா நீங்க அவங்க மடியில உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு தட்டுல சாப்பாடு கொடுத்து பாருங்க அப்புறம் பாருங்க சந்தோஷம் எப்படி இருக்குன்னு பீறிக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு வயசு கிடையாதுங்க. கல்யாணம் ஆனவுடனே நம்ம ரொம்ப நெருக்கமா இருந்தோம். இப்ப புள்ளெல்லாம் பெத்துட்டோம், வெக்கமா இருக்கு. ஹலால்ல வெக்கப்படாதீங்க. ஏற்கனவே நான் முன்னாடி சொல்லிட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 57-58 வயசுல அவங்க நோன்பு வச்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு தொழுக போகும்போதுதான் தனது மனைவி அதுவும் ஏறக்குறைய தனது வயதோடு நெருக்கமா இருக்கக்கூடிய மனைவியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து விட்டு மஸ்ஜிதிலே மூமின்களுக்கு தொழ வைக்க சென்றார்கள். வயசு கிடையாது. ஹலால்ல வயசு கிடையாது. நீங்க படிச்சீங்களா என்னன்னு தெரியல, உடனே போய் படிச்சு பாருங்க. சஹிஹுல் புகாரியில கிதாபுல் ஹஜ்ஜில மினாவுடைய பாடம். உஸ்மான் ஏறக்குறைய 75 வயதை தாண்டி விட்டார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவரும் 70 வயதை தாண்டி விட்டார். உஸ்மான் இப்னு மஸ்ஊதை பார்த்து இப்னு மஸ்ஊத் என்ன கவலையாக தெரிகிறது, ஏன் ஒரு சோர்வாக தெரிகிறாய், உனது வாலிபத்தை உனக்கு மீட்டு தரும் ஒரு கன்னி பெண்ணை நான் உனக்கு மனம் முடித்து தரட்டுமா என்ன கேட்கிறார்கள். உனது வாலிபத்தை உனக்கு மீட்டு தரும் ஒரு கன்னி பெண்ணை நான் உனக்கு மனம் முடித்து தரட்டுமா என்று கேட்கிறார்கள். இதுதான் ஹலால் என்ஜாய்மெண்ட். என்ன ஹலாலான வாழ்க்கை, மனைவியோடு திருமணம் முடித்து குடும்பம் நடத்தி வாழ்ந்து மகிழ்ச்சி பெறுவது. ஆனா இன்னைக்கு ஹராம் லைஃப், அதுலதான் திருட்டுத்தனமான லைஃப், கள்ளத்தனமான லைஃப், போலித்தனமான லைஃப், திரைக்கு பின்னால் ஒரு லைஃப், திரைக்கு உள்ளே ஒரு லைஃப், மக்கள் பார்வையிலே ஒரு லைஃப், மக்களை விட்டு மறைந்தால் ஒரு லைஃப். மனிதனுடைய மனமெல்லாம் இருட்டாகி கருமை அடைந்து மன உளைச்சல்களுக்கு ஆளாகி அவனையே அவன் சபித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப என்ன சொன்ன, அல்லாஹ் கொஞ்சம் செஞ்சு பாருங்க தொழுகைக்கு பின்னாடி. அதே போல மற்ற நேரங்களில், குறிப்பா இரவு நேரங்களில், ஏன் தூங்கும் போது உங்க போர்வைக்குள்ளார இருந்து கொண்டே அல்லாஹ் எப்படி வேணாலும் திக்ர் செய்யலாம். அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபி. திக்ருக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு தடையவே வைக்கல. பாத்ரூமை தவிர, மனைவியோடு இருக்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட நிலையை தவிர பாக்கி எல்லா நேரத்திலையும் நீங்க திக்ர் செய்யலாம். நின்று கொண்டு செய்யலாம், உட்கார்ந்து கொண்டு செய்யலாம், போர்வைக்குள் படுத்து கொண்டு இருக்கும் போது கூட மூமின்களை நினைப்பார்கள். அப்படியே ரெண்டு சொட்டு கண்ணீரை விடுங்க. அல்லாஹ் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ எனக்கு எவ்வளோ அருள் செஞ்சிருந்தி, எவ்வளோ ரஹமத் செஞ்ச எனக்கு. அல்லாஹ் நான் உன்னை எப்படி புகழ்வேன் அல்லாஹ் என்று அல்லாஹோடு கொஞ்சம் கொஞ்சி பாருங்கள். அல்லாஹுவோடு அன்பை பகிர்ந்து பாருங்கள். அல்லாஹ் நான் உன்னை நேசிக்கிறேன், அல்லாஹ் நீ என்னை நேசிப்பாயாக, அல்லாஹ்வை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு எத்தனை தடவைங்க சொல்லியிருக்கிறேன். எப்பயாவது சொல்லியிருக்கிறோமா யாராவது? குறைஞ்சபட்சம் இதுக்கு முன்னாடி சொல்லலாம் கூட இந்த சபையிலே மனசுல சொல்லுங்க, அல்லாஹ் நான் உன்னை நேசிக்கிறேன். யா அல்லாஹ் நீ நேசித்த தூதரை நான் நேசிக்கிறேன். யா அல்லாஹ் நீ அனுப்பிய அத்தனை நபிமார்களையும் நான் நேசிக்கிறேன், அத்தனை ரசூல்மார்களை நேசிக்கிறேன், ஜிப்ரீலிலிருந்து எல்லா வானவர்களையும் நான் நேசிக்கிறேன். அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய அத்தனை மூமினான சாலிஹான இறந்துவிட்ட உயிரோடு இருக்கின்ற இனி மறுமையினால் வரக்கூடிய எல்லா உனது மூமினான அடியார்களை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ் என்னையும் நீ நேசித்துக் கொள்வாயா சொல்லி பாருங்கள். மனது எவ்வளவு மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்கும் என்று. இதெல்லாம் நான் எங்கேயும் என் வீட்டிலிருந்து கொண்டு வந்து சொல்லல, ஹதீஸ் சொல்கிறது. யார் சொல்கிறார்? ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் நமக்கு சொல்கிறது.
குர்ஆன் நமக்கு சொல்கிறது வல்லதீன ஆமனு வமினன் நாஸ் மன் யத்தகிது மின் துனில்லாஹி அந்தாதா يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله سورة البقرة ودي نوتي أروتي إيدا ودو سلام مؤمن قال الله ود مهيا دي همان أنبو نيسم قل وارغل هذه سورة المائدة أنجاب ذاتي آيات رودي عيمبتي نانجا عيمبتي عيدا ودو سلام படித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் எனக்கென சில அடியார்கள் இருப்பார்கள் அவர்கள் யார் தெரியுமா நானும் அவர்களை நேசிப்பேன் அவர்களும் என்னை நேசிப்பார்கள் நானும் அவர்களை நேசிப்பேன் அவர்களும் என்னை நேசிப்பார்கள் இன்னும் என்ன சொல்கிறான் தெரியுமா மூமின்களே என்னை உங்களது நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமே யா அல்லாஹ் நீதான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னை கைவிட்டுறாத அல்லாஹ் யா அல்லாஹ் உனது நட்பை நான் விரும்புகிறேன் அல்லாஹ் நீ என்னை விட்டு பிரிந்து விடாதே அல்லாஹ் அப்படி என்றால் மனம் எப்படி விசாலமாக இருக்கும் மனம் எப்படி கவலை இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள் ஒரு பணக்காரர் என் கைக்குள்ளார போட்டுக்கிட்டேன்னு சொன்னா எவ்வளோ தெம்பா நடக்கிறான் ஒருத்தன் ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏவை கைக்குள்ளார போட்டுக்கிட்டா என்ன தினாவிட நடக்கிறான் இனி ரப்புல் ஆலமீன் உனது நண்பன் என்றால் நீ எதற்கு கவலைப்பட வேண்டும் உனது ரப்புல் ஆலமீன் உனது நண்பன் என்றால் நீ எதற்கு கவலைப்பட வேண்டும் இன்னமா வலியுக்கும் அல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு அல்லதீன யுகீமுனஸ் ஸலா உங்களது நண்பன் யார் தெரியுமா அல்லாஹ் உங்களது நண்பர் யார் தெரியுமா அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களது நண்பர்கள் யார் தெரியுமா தொழுகையை பேணுதலாக தொழக்கூடிய மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இந்த திக்ர் இருக்கிறதே இபாதத்திலே மிக முக்கியமான ஒன்று சகோதரர்களே அதனால் நாம் வாழ்க்கையின் சுவையை அனுபவிக்கலாம் இன்பத்தை உணரலாம் மனக்கவலைகளை மறக்கலாம் அதனால் உள்ள அத்தனை அழுத்தங்களையும் தூக்கி வெளியே அதனுடைய திசை தெரியாமல் சென்று விடக்கூடிய அளவிற்கு எரிந்து விடலாம் இப்ப நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன சொன்னேன் இந்த இன்பம் இருக்கிறது அதனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியை அல்லாஹ் இபாதத்திலே வைத்திருக்கிறான் இரண்டாவது அதான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பினுடைய அதாவது நடுவுரை சரியா இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததுலாம் என்ன முன்னுரை பார்த்துருக்குறோம் இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் சொன்னால் இந்த மகிழ்ச்சியை இன்பத்தை சுவையை அல்லாஹுத்தலா ரெண்டிலே வைத்திருக்கிறான் எதிலே வைத்திருக்கிறான் இரண்டிலே வைத்திருக்கிறான் தீனு அந்த தீனில் ரெண்டு பகுதியிலே வைத்திருக்கிறான் ஒன்று என்ன இபாதத் இன்னொன்று என்ன தெரியுமா உங்கள் குடும்பத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் உங்கள் உறவுகளிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் உங்கள் வீட்டுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்ப நீங்க வீட்டை விட்டுட்டு மெரினா பீச்சில் போய் என்ஜாய்மெண்ட் டேஸ்ட் தெரிஞ்சீங்கன்னா எப்படிங்க கிடைக்குமோ ஊட்டியில வைக்கல அல்லாஹ் கொடைக்கானல்ல வைக்கல சுவிட்சர்லாந்துல வைக்கல அல்லாஹுத்தாலா நியூசிலாந்துல வைக்கல அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான் நிம்மதியை சந்தோஷத்தை வாழ்க்கையின் டேஸ்டை உங்களது வீட்டிலே அது குடிசை வீடாக இருந்தாலும் சரி உங்களது மனைவி இடத்திலே வைத்திருக்கிறான் அவள் அழகற்றவளாக இருந்தாலும் சரி உங்களது பிள்ளைகளிடத்திலே வைத்திருக்கிறான் அல்லாஹ்வின் விதியின்படி ஏதோ ஒரு குறை உள்ளவர்களாக அவர்கள் இருந்தாலும் சரி ரொம்ப பேருக்கு என்னன்னு சொன்னா மனைவி நல்ல வெள்ளையா அழகாக உயரமா இருக்கணும்னு பார்ப்பாங்க அப்படி இருந்தாதான் அவளோட சந்தோஷமா இருப்பாங்க இல்லைன்னா அப்படின் உருவம் ஒரு காரணம் அல்ல மகிழ்ச்சிக்கு தோற்றம் நிறம் ஒரு காரணம் அல்ல மகிழ்ச்சிக்கு இல்லை சகோதரர்களே ரொம்ப பேர் இதுலதான் தேடுறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன படிச்சிருந்தாலும் சரி என்ன வசதியா இருந்தாலும் சரி கற்பான பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது இவன் எவ்வளவுதான் காக்கா கருப்பா இருந்தாலும் சரி கண்டிஷன் போற முதல் கண்டிஷன் மனைவி எனக்கு பெண் வெள்ளையாக இருக்க வேண்டும் ஃபார்ம் கொடுக்குறோம்ல அது என்னன்னு சொன்னா என்னப்பா கண்டிஷன் சொன்னா வெள்ளையா இருக்கணுமா உயரமா இருக்கணுமா ஒல்லியா இருக்கணுமா பேக்ரவுண்ட் இருக்கணுமா நான் சொல்லுது இங்க பேக்ரவுண்ட்லாம் இல்லைங்க வீட்டுக்கு போகிறதுல ஃபுட்பால் கிரவுண்டு தாங்க இருக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும் என்னையா பேக்ரவுண்ட் வேணும் நிறைய கிரவுண்டு தான் இருக்கு நம்ம ஊர்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம்
அப்ப என்ன செய்கிறார்கள்? இதுலதான் வாழ்க்கை என்று அவர்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள். ஹலாலான மனைவியிலே மகிழ்ச்சி இருக்கிறது. பின்னாடி சொல்லும், அந்த மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும், நீ அவளுக்கு எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும். அதான் அங்க என்ன, அதான் மேட்டர். எது மேட்டர் கிடையாது. அதே போல புருஷன் இந்த காலத்துல சில பேர் எப்படின்னு சொன்னா, சில பெண்கள் வரும்பொழுதே எங்க புருஷன் வந்து நல்ல டீசெண்டா இருக்கணும், என்னங்க டீசெண்டா இருக்கணும், நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கணும், இதுக்கு என்னங்க விளக்குன்னு சொன்னா, இந்த அடி இல்லாம என்ன நம்மள்கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் பயந்துகிட்டே, இந்த ஆளின் சும்மாவே ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவார். அது ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் தாடி எல்லாம் இல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்கும். அது இந்த ஜுப்பா அந்த மாதிரி போடாமல் பேண்ட் ஷர்ட்டு போட்டு அப்படின்னா நல்லா இருக்கும். படித்த ஒரு ஆள். அப்போ ரசூல்லா ஹேண்ட்ஸம் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? மோர் ஹேண்ட்ஸம் இன் தி வேர்ல்ட், நெவர் நெவர். இதற்கு முன்னாடி அப்படிப்பட்டவர் ஹேண்ட்ஸம் பிறந்தது கிடையாது, இனி பிறக்க போவதும் கிடையாது. நபியை விட அழகான மனிதர் அந்த மனிதர். இந்த தாடி இந்த காதின் ஓரத்திலிருந்து இந்த காதின் ஓரம் வரை நெஞ்சிலே படர்ந்திருக்கும் அவருடைய தாடி. சொல்லுங்கள் பார்க்கலாம், அவரை நீங்கள் அழகானவர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவருடைய லைஃப் ஸ்டைலை அழகான லைஃப் ஸ்டைல் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த வெள்ளைக்கார வீரர்களுடைய அந்த முகம் உங்களுக்கு அழகாக தெரிகிறதா பெண்களே? தாடியை சிறச்சுக்கிட்டு மீசியை சிறச்சுக்கிட்டு யாரும் கோச்சுக்காதீங்க, இன்ஷால்லாஹ் நீங்களாம் வச்சிருவீங்க. பொம்பளை மாதிரி இருக்கிறாங்கல்ல, உன மாதிரியே என்னையாது. ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணணும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, உன மாதிரி பொம்பளை தான் வேணுங்கிறீ. வேணாம், கோச்சுக்காதீங்க, சும்மா சொல்லி ஆக வேண்டிய விஷயங்கள். யா அல்லாஹ். அப்ப என்ன இங்கே நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், சில பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இவங்களே ஏதாவது ஒரு ஃபார்மாலிட்டி ஃப்ரேம் வச்சுக்கிறாங்க, அதுக்குள்ளார மனைவி இருக்கணும், அதுக்குள்ளார புருஷன் இருக்கணும், அப்பதான் லைஃப் வந்து ஹாப்பின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லை, ஹலாலான ஒப்பந்தம், ஹலாலான சேவை, ஹலாலான வீடு, அடுத்து மனம். அதை பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் இன்ஷால்லாஹ் விரிவா பேசப்போம். முதலிலே இந்த மனதிலே வெறுப்பை வெளியே எடுத்து விடுங்கள். மனதிலே அன்பை, பாசத்தை, நேசத்தை, நெருக்கத்தை ஏற்படுத்துங்கள். இந்த நஃப்ஸ் இருக்குதே, நம்ம கல்பு இருக்கா இல்லையா, இது ஒன்று ரஹ்மானுக்கு அப்தா இருக்கும், இல்லைன்னா ஷைத்தானுக்கு அப்தா இருக்கும். ரஹ்மானுடைய அப்தாக இருக்குமேனால் ரஹ்மானுக்கு அன்பு பிடிக்கும். எது பிடிக்கும்? அன்பு நேசம் பிடிக்கும், இரக்கம் பிடிக்கும், கருணை அவனுக்கு பிடிக்கும். உறவோடு உறவாடி நட்போடு இருப்பது ரப்புக்கு பிடிக்கும். வெறுப்பு ரப்புக்கு பிடிக்காது, சண்டை சச்சரவு ரப்புக்கு பிடிக்காது. ஒருவரை வெறுப்பது, அவரை ஏசுவது, அவரை வஞ்சகம் செய்வது ரப்புக்கு பிடிக்காது. இதெல்லாம் சைத்தானுக்கு பிடிச்சமான குணம். இப்படி இருக்கிறவரு சைத்தானுக்கு போயிடுவாரு, அப்படி இருக்கிறவரு ரப்புக்கு அப்தாக இருப்பார். இப்போ நம்ம யாரை நாம் யாருக்கு அப்தாக ஆக போகிறோம்னு முதல்ல முடிவு செய்யணும். யாருக்கு அப்தாக போகிறோம்? ரப்புக்கு, படைச்ச ரப்புக்கு. அப்போ அந்த ரப்பு இருக்கிறானே அவனுக்கு அன்புனா அவ்வளவு பிடிக்குங்க. எப்படி? நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று சொன்னேன்னா நீங்கள் யாரும் கேட்கல. எப்படி அல்லாவுக்கு நான் அல்லா நான் உன்னை நேசிக்கிறேன் நம்ம சொல்லணுமா? அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அதான் இங்கே கொண்டாந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம், சம்மந்தப்படுத்த போறோம். என்னன்னு சொன்னா, சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ்ல இந்த ஹதீஸ், அதே போல சஹீஹ் முஸ்லீம்லயும் நிறைய ஹதீஸ் இருக்குது. குறிப்பா 2970 ஹதீஸ்ல, அந்த அரசுடைய இறைவனின் அருளை நினைத்து பாருங்கள், ஒரு அடியானுடைய அந்த செயலை, அவனுடைய அந்த நன்மையை அல்லாஹ் பார்த்து விட்டால், உடனே அல்லாஹுத்தால அந்த அடியான் மீது அன்பு கொள்ள ஆரம்பித்து விடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்ன செய்யறா ரப்புன்னு சொன்னா, அன்பு கொண்டவனா அது சும்மா இல்லை. இதா ஹப்பல்லாஹுல் அபத் நாதா ஜிப்ரீல் இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானா ஃபஹிப்பஹு ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல் ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபி அஹ்லி ஸமா இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்புஹு ஃபயுஹிப்புஹு அஹ்லு ஸமா ثم யூதஉ லஹுல் கபூலு ஃபில் அர்த்.
அந்த வஹியை சுமந்து வரக்கூடிய ஜிப்ரயீலை அழைத்து, ஜிப்ரயீல் உனக்கு நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன், இதோ இன்னாருடைய மகன் இன்னார், இவரை நான் நேசிக்கிறேன் ஜிப்ரயீலே, அல்லாஹ் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் அவனை சொல்ல மாட்டீர்கள், யா அல்லாஹ் நானும் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அல்லாஹ் ஜிப்ரயீலை அழைத்து சொல்கிறான், ஜிப்ரயீல் நான் இவரை நேசிக்கிறேன், இந்த தொழுகையாளியே இதோ இரவிலே சென்று ஏழையின் வீட்டிலே தர்மம் கொடுத்து வந்தாரே யாருக்கும் தெரியாமல், அவரை நான் நேசிக்கிறேன் ஜிப்ரயீலே, யா அல்லாஹ் நான் என்ன செய்ய வேண்டும், உனது அடிமை ஜிப்ரயீல் நீனும் அவரை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் அக்பர், ஜிப்ரயீல் நீனும் அவரை நேசிக்க வேண்டும், யாழ்லா பிறகு என்ன செய்ய வேண்டும், வானவர்களுக்கு அறிவிப்பு செய், ஏழு வானத்தில் உள்ள அத்தனை வானவர்களுக்கும் அறிவிப்பு செய், அல்லாஹ்வாகிய நான் இந்த அடியானை நேசிக்கிறேன், ஜிப்ரயீலும் நேசிக்கிறார், நீங்கள் எல்லாம் நேசிக்க வேண்டும் என்று அத்தனை வானவர்களும் சொல்கிறார்கள், யா அல்லாஹ் நீ நேசித்த அந்த அடியானை நானும் நாங்களும் நேசிக்கிறோம், அல்லாஹ் எப்படிப்பட்ட பாச பரிமாற்றம் பாருங்கள், அன்பு பரிமாற்றம் பாருங்கள், இந்த தீனிலே அன்பு இல்லை என்று சொல்கிறார்களா? இது இஹ்லாஸான அன்பு, அங்கே அவர்கள் காட்டுவதோ போலியான அன்பு. அப்போ உடனே ஜிப்ரயீலும் அது போல செஞ்சிட்டு அவரை பூமியிலே மக்கள் நேசிக்கும்படியாக ஒரு விதமான அவர் மீது முஹப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்துகிறார். அப்ப அவங்கள பார்த்த உடனேயே மற்றவர்களுக்கு இவரோடு பேச வேண்டும், இவரோடு நட்பு வைக்க வேண்டும், இவரோடு தோழமை வைக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தை உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அப்ப இந்த இரண்டாவது அம்சம் இருக்கிறது, இந்த தீனுடைய இரண்டாவது அம்சம் குடும்ப வாழ்க்கை. இந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அன்புள்ளவன், குர்ஆனிலே தனக்காக வேண்டிய பல அன்புடைய பெயர்களை சொல்கிறான், வதூத் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதுபோன்று ரவூஃப் என்று அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்கிறான், ரஹீம் என்று அல்லாஹ் சொல்கிறான், இவையெல்லாம் என்ன, அடியார்களை நான் நேசிக்கிறேன், உங்கள் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி அந்த அன்பை நீங்களும் என் மீது வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அல்லாஹ் இப்படிப்பட்ட நமது ரப்பு குடும்ப வாழ்க்கையிலே அன்போடு வாழ்வதிலே நமக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை மிகப்பெரிய சுவையை வைத்திருக்கிறான். இப்ப ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும். ஒன்று என்ன, குடும்பம் என்றால் வீடும் மனைவியும், சரியா? வீடுன்னு சொன்னா முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், அது குடிசை வீடா இருந்தாலும் சரிதாங்க, ஒழுகுற வீடா இருந்தாலும் சரிதான், தர வீடா இருந்தாலும் சரிதான், ஓட்ட உடச்சல் உள்ள வீடா இருந்தாலும் சரிதான், அதுலயும் சந்தோஷமா இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நஹலிலே சொல்லும் பொழுது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சக்கனா, உங்களது வீடுகளிலே அல்லாஹு தஆலா ஒரு மன நிம்மதியை வைத்திருக்கிறார், ஒரு மன நிம்மதியை வைத்திருக்கிறான், அது எப்படி வரும் பின்னாடி. இரண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது குடும்பத்திலே, நமது மனைவியிலே மனைவிக்கு நம்மிலே, நமது பிள்ளைகளிலே பிள்ளைகளுக்கு நம்மிலே மன நிம்மதியை வைத்திருக்கிறான், வாழ்க்கையின் சுவையை வைத்திருக்கிறான். சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தின் 74வது வசனம், ரொம்ப பேர் இந்த துவாவை கேட்டிருக்கலாம், உன்னை அர்த்தம் தெரிஞ்சு கேட்டிருக்கலாம், அல்லது யாராவது கேட்கும் போதாவது அவங்களும் சேர்ந்து கேட்டிருக்கலாம், ஆனா மீனிங் தெரிஞ்சோமா, அதான் முக்கியம். என்ன மீன், என்ன துவா அது, வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுர்ரியாதினா குர்ரத அயுன். அல்லாஹ் அக்பர், ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுர்ரியாதினா குர்ரத அயுன். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இவளை கட்டி தொலைஞ்சனே அப்படின்னு இவர் தைரியம் இருக்கிறதுனால ஆம்பளங்கிறதுனால வெளிப்படையா சொல்லிடுறாரு. அவங்க பயந்துகிட்டு உள்ளார இவரை கட்டி தொலைஞ்சனே அப்படின்னு அவங்க எப்படிங்க வாழ்க்கையில சுவை வரும். இவரு ஒன்ன போய் பெத்தனை, அதுக்கு நாலு ஆட்டை வாங்கி விட்டுருக்கலாம், நாலு கழுதைய வாங்கி விட்டுருக்கலாம், சொல்லாதையும் இவன் உள்ளுக்குள்ளார பாவம் என்ன பண்ண, தைரியமாக சொன்னால் அடிச்சிருவாங்களே சொல்லக்கூடாது. ஏன்னா எப்போதுமே இவனுக்கு போய் நான் பிறந்தன பிள்ளையா, நான் தாங்க முடியலையே, நிம்மதியாக இருக்க போகிறா அப்படியா, ஸ்தப் சொல்லாக நாத்தையும். என்னங்க வாழ்க்கை இது, இதுவா வாழ்க்கை, தம்பி நீ மாறி நல்ல பிள்ளை அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா, குட் பாய்.
மாசின் என்ன மாசினா ரொம்ப நல்ல அர்த்தம் மழை பொழியக்கூடிய மேகம்னு சொல்லி அந்த மாதிரி நல்ல முகப்பத்தா இருக்கணும் சரியா அதாபு வர்ற மேகமா இருந்துடக்கூடாது வீட்டுக்கு வந்தோன்னு அப்படியே நீ வந்தாலேயே உங்க அம்மா உன்னை அப்படியே கட்டி தூக்கி அணைச்சி முத்தம் கொடுக்கணும் என் புள்ள வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷமா இருக்கணும் நீனா அம்மா அப்படின்னு அஸ்ஸலாமு அலைக்கும் என் அம்மாவே அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளார போகணும் போனவனே பூட்ஸ் கால ஒரு வத கதவை என்ன திறக்க மாட்டேன் எவ்வளவு நேரமா என்ன சொல்லிட்டு செய்யலாம அப்படி செய்யக்கூடாது ஒரு தடவை பெல் அடிச்சுட்டு அம்மா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சில பேர் வீட்டில் வந்து ட்ரைங்கி 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 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன பொறுமை இல்லை ஒரு ரயிலுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்றீங்க ஒரு பஸ்ஸுக்கு 20 நிமிஷம் வெயிட் பண்றீங்க விமானத்துக்கு 2 மணி நேரம் வெயிட் பண்றீங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் ட்ரைங்கி 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 என்னங்க அது அவங்க பாத்ரூம்ல இருக்கலாம் தொழுகைக்கு தக்பீர் கட்டி இருக்கலாம் வேற ஏதாவது நிர்பந்தத்தில் இருக்கலாம் ஏன் நினைத்து பார்ப்பது கிடையாது இவர் பெல் அடிச்சோன்னு இது என்ன ஃபேனா போட்டவனே சுத்துறதுக்கு கதவு பக்கத்திலே நிக்கணும் வாட்ச்மேன் அவங்க மனைவி வாட்ச்மேன் தான் என்ன செய்வாரு போனவனே ஐயா வந்தான கதவு திறப்பாரு இது கூட தெரியாம போட்டானே டென்ஷன் ஆயிடுவாரு இவரு என்ன நீ எவ்வளவு நேரம் பெல் அடிக்கிறது திறக்க மாட்டேன் கதவை உணர்வுகளை அறியாதவர்கள் மனித இயல்புகளை மதிக்காதவர்கள் நிர்பந்தங்களை தெரியாதவர்கள் இப்ப ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க செய்யறது வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க ரூமில் இவங்க ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் அதுக்கு வந்து கதவை திறக்க தெரியாது கதவு மேலே இருக்கும் போட்டுருக்கும் பெல் அடித்தோடனே திறக்கலன்னா இதுக்கு ஒரு டென்ஷனா நடக்குதா இல்லையா பிரச்சனை முகத்து சிவந்து போயிடும் கண்ணு சிவந்து போயிடும் வரமாட்டார் சரான சொல்ல மாட்டேன் உள்ளார போவார் இந்த கொள்ளக்காரனா கொள்ளக்காரன் தான் அப்படி உள்ளார வரும் கணவன் உள்ளார அப்படி வரமாட்டான் கணவனுக்கு எப்படி ரசூலா சொல்கிறாங்க ராத்திரியில் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தால் கூட நீங்கள் ராத்திரியில் திடுது திடுதுன்னு உள்ளார எதிர்பாரா விதமா சீக்கிரமா திரும்பிட்டோம் பாவம் மனைவி நமது குடும்பத்தார்கள் குளிச்சிருப்பாங்களோ இல்லையோ சுத்தமா இருப்பாங்களோ இல்லையோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ எல்லாருக்கும் நம்ம முதல்ல இங்க தங்கிக்கிட்டு செய்தி சொல்லி விட்டுருவோம் நாங்கெல்லாம் வந்துட்டோம் மதினாவுக்கு வெளியில தங்கியிருக்கோம்னு சொல்லி நம்மளும் குளிச்சு சுத்தமாகி நல்ல ட்ரெஸ் பண்ணிப்போம் பயணத்தினுடைய களைப்பை இங்கேயே தீர்த்து கொண்டு சுத்தம் செஞ்சுப்போம் அவங்களும் நல்ல ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க அப்புறம் போய் சந்திக்கிறதுல உள்ள முகம்பத் இருக்குதே சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் எப்படி எதிர்பார்த்தார்கள் பாருங்கள் அன்பை வளர்ப்பதற்கு எப்படி திட்டமிட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் கெஞ்சி கேளப்பா என்னிடத்திலே என்ன கேள் யா அல்லாஹ் என் மனைவியை எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வை ஒரு தடவை இந்த மாதிரி அழுது துவா கேட்டு பாருங்க உங்க மனைவி மேல உள்ள விருப்பம்லாம் எல்லாம் எடுத்துடலாம் என் சகோதரிகளை நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் கணவன் மீது உள்ள விருப்பம் எல்லாம் எல்லாம் எடுத்துடுவான் கேட்கும்போது மனைவிக்காக வேண்டி அழுது துவா கேட்டவங்க எத்தனை பேருங்க கைத்துக்குன்னு சொல்ல மாட்டேன் நானு நீங்களே உங்களுக்குள்ளார வச்சுக்கணும் மனைவிக்காக வேண்டி அழுது யா அல்லாஹ் என் மனைவிக்கு ரஹமத்து செய் யாழ்லா அவளுக்கு பறக்கத்தை கொடு அதே போல மனைவி யாழ்லா என் புருஷனை பாதுகாத்துக்கு என் புருஷனுக்கு ரஹமத்து செய் எனது கணவனுக்கு அருள் செய் துன்யாவுக்கு அவனு கேட்கலாம் நிறைய பேர் நிறைய மனைவிகள் யாழ்லா என் புருஷனுக்கு நிறைய காசு கொடுத்து எனக்கு நகை நட்டா வாங்கி தரணும் என் பிள்ளைக்கு நகை நட்டா சேர்க்கணும் பெரிய மங்களா வீட்டில் வைக்கணும் வசதியான கார் வேணும் இதுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்களா இல்லையா என்ன துவா கேட்டேன் உங்களுக்கு எல்லாம் நிறைய பறக்கத்தான் கொடுக்கணும்னு துவா கேட்டேன் சுப்ஹானல்லாஹ் என்ன பறக்கத்தான் கொடுக்கணும் காசு கொடுக்கணுமா காசு நிறைய இருந்தால் பறக்கத்தான் எனக்கு இல்முக்கு கேட்டாயா எனது ஒடுக்கத்திற்கு கேட்டாயா எனது தக்வாவுக்கு கேட்டாயா எனது இறைச்சத்திற்கு கேட்டாயா எனது தொழுகைக்கு கேட்டாயா நல்லவனாக வாழ்வதற்கு கேட்டாயா காசு உங்களுக்கு நிறைய கொடுக்கணும் நீங்கள் பெரிய பங்களா வீடு கட்டணும் நீங்கள் நல்ல பெரிய கார் வாங்கணும் நாங்கள்லாம் அதில் போகணும் என்னையா லைஃப் திட்டமே சரியில்லை வாழ்க்கையினுடைய திட்டமே சரியில்லை அப்ப இந்த மனைவி என்ன செய்வா கணவன் ஹலால்ல சம்பாரிச்சு ஃபக்கீரா இருந்தா ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டான் அவனை பார் பக்கத்து வீட்டுக்காரன் பாரு உன்ன மாதிரி தானே துபாய்க்கு போனா அவன் பெரிய மங்களா வீடு கட்டிட்டானே கார் வாங்கிட்டானே நீ என்ன சும்மா இருக்கிற உன்ன மாதிரி தானே அவனும் படிச்சான் உன்ன மாதிரி தானே கம்பெனில வேலை செஞ்சான் அவன் ரெண்டு கணக்கு எழுதினா இவர் ஒரு கணக்கு தான் எழுதினாரு அவன் கமிஷன் வாங்கினா இவர் கமிஷன் வாங்கல அவர் வேற வேற வேலையெல்லாம் செஞ்சாரு இவர் எதுவுமே ஹலாலத்தை தவிர எதுவுமே செய்யல அப்ப அல்லாஹ் சொல்றான் நீ என்கிட்ட கேளு என்ன கேளு உன் மனைவிக்காக துவா கேளு அதுவும் எப்படி துவா கேளு கண் குளிர்ச்சியாக என் மனைவியை ஆக்கி கொடு அல்லாஹ் என்று கேள் துவாங்க எப்படிங்க கேட்கணும்
அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டாங்க. உள்ளத்துல இல்லாம நாவுல இருந்து மட்டும் துவா வந்துச்சுனா ஒத்துக்க மாட்டேன்டா அல்லாஹ் தஆலா. திரும்பியே பார்க்க மாட்டேன்டா. இன்னல்லாஹு லா யக்பலு துஆ அன் கல்பின் காஃபிலின். உள்ளத்தால் எழாமல் நாவு மட்டும் அசைகின்ற துவாவை நான் அந்த அடியாரிடமிருந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதே போல வதுரியாச்சினா, யா அல்லாஹ் எனக்கு பிறந்தானே இந்த குழந்தை, இவனை எனது கண் குளிர்ச்சியாக ஆக்குன்னு அழுது துவா கேளுங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாலிஹான குழந்தையை கொடுன்னு துவா கேட்கணும். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு யா அல்லாஹ் இந்த குழந்தையை சாலிஹான குழந்தையாக ஆக்கி வை. அதே போல ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் நீ எனக்கு குழந்தைகளை கொடுத்தாயே என்று அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்றோமா? நீங்க ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்துல பாருங்க, குழந்தை பிறந்தவுடன் என்ன துவா சொல்ல வேண்டும். அந்த குழந்தை பிறந்த செய்தியை கேட்டவர் ஒருத்தருக்கு, உங்க நண்பருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு நீங்க என்ன சொல்லணும்? நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? எப்ப ஸ்வீட் வாங்கிக்கிறீங்க? என்ன சும்மா சொன்னா எப்படி? ஒரு சாக்லேட் கூட கொடுக்காம காஃபிர்களின் ஸ்டைல். இஸ்லாம் என்ன சொல்கிறது? பாரக்கல்லாஹு லக ஃபில் மௌலூத், பாரக்கல்லாஹு லக ஃபில் மௌலூத், அல்லாஹ் உனக்கு கொடுத்த குழந்தையிலே உனக்கு அருள் செய்யட்டும். வபலக அஷுத்தஹு, அந்த குழந்தை முழு வாலிபத்தை அதனுடைய வலிமையை அடையட்டும். ஒரு சித்த பிறகு, அந்த குழந்தையின் நன்மையை நீ அடைய வேண்டும். அந்த குழந்தை உனக்கு சாலிஹான நல்ல குழந்தையாக உனக்கு மாறட்டும். இந்த துவா எப்படி இருக்கு? என்னையா ஒண்ணுமே சொல்லல, ஒரு ஸ்வீட் கூட வாங்கிட்டு வரல. இன்னைக்கு நமது கலாச்சாரம் மாறி இருக்கிறது. ஏன் அக்கீகா கொடுக்க சொன்னார்கள்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக. அப்ப துவா செய்ய சொன்னாங்க, எங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு சில பேருக்கு இந்தியாவில் மாதிரி வாழ்கிறவங்களுக்கு ஆம்பளை புள்ளனா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. முன்னாடியே சொன்னேன் பாருங்க, ஒரு பொம்பளை புள்ள பிறந்தவனே இன்னைக்கு அடுத்த ஆம்பளை புள்ளையா இருக்கலாம். வேணும் வேணும் போதுங்க, இதுக்கே இதை கட்டி கொடுக்குறதே பெரிய விஷயம். எப்படி நடக்குதா இல்லையா ஆஜர் சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? இப்ப இது இந்த சொல்லிடுற, அடுத்து மறந்துடுவானு தெரியல. இப்ப நவீன வரதட்சணின்னு ஒண்ணு வந்திருக்குதான். அது என்னங்க நவீன வரதட்சணை? தௌஹீது மாப்பிள்ளைங்க வரதட்சணையே வாங்க மாட்டாங்க. தங்கத்துல புடம் போட்ட மாப்பிள்ளைங்க வரதட்சணையை வாங்க மாட்டாரு. அப்படியா? மாஷா அல்லாஹ். இந்த ஒரு எத்தீம் கானால ஒரு நல்ல பொண்ணு இருக்குது, அழகான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவாளியான பொண்ணு. இல்ல, எங்க அப்பா அம்மா பாக்குறாங்க. அப்படியா? சரி. இப்படி மாப்பிள்ளை பொண்ணுக்கு காட்டிக்கிட்டே இருப்பீங்க, சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இல்ல, அது எங்க அத்தா வெளியூர் போயிருக்கிறாங்க, அவங்க வந்து பார்க்கணும். காரணம் சொல்லி சொல்லி அப்படியே தள்ளிட்டே இருப்பாரு. ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருக்குது. அப்படியா? எப்படி? அது என்ன சொல்கிறாங்க? நல்ல பணக்கார குடும்பம். அப்படியா? வேற என்ன டீட்டெயில், குடும்ப டீட்டெயில் என்ன? ஒரே மகதாங்க, அத்தா அம்மா அவ்வளோதாங்க. அப்படியா? சரி, நான் அத்தா வந்தோடனே நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன். அத்தா வந்தோடனே நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரியவங்களை புரியுதா? புரியுதா இல்லையா? கையில் எதுவுமே வேணாமா? எதுவுமே வேணாமா? ஆனா ஒரே பொண்ணா இருக்கணுமா, பங்களா வீட்டு பொண்ணா இருக்கணுமா, பணக்கார பொண்ணா இருக்கணுமா? என்ன வரதட்சணைங்க இது? கேவலமான வரதட்சணை இல்ல. புள்ளைய பத்த அத்தாவும் அம்மாவும் சாவணும், சொத்து மொத்தமும். இது மோசமா, கேவலத்துல கேவலம் இல்ல, நடக்குதுங்க. அப்படியே ரொம்ப பெரிய ஃபேமிலி எல்லாம் வேணாம், அது சரியா ஒத்து எதுக்கு ஒத்து வராது? காசுனால ஒத்து வராது. இஸ்லாம் பெரிய குடும்பத்தை விரும்புகிறது. உண்மையிலேங்க, நிறைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட வாழ்ந்த ஒரு வீட்டில் வந்த ஒரு பொண்ணு எடுத்து பாருங்க, அவள் உங்களுக்கு செய்யக்கூடிய பணிவை, உங்களது குடும்பத்தினோடு அவள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பாணியை பாருங்க. ஒரே வீட்டில் ஒண்டி கட்டியாக வாழ்ந்தது பாருங்க. நீங்கள் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வாஷிங் மிஷினில் நீங்கள் தான் துணியை போடணும், வாஷிங் மிஷின்லேருந்து நீங்கள் தான் துணியை எடுக்கணும், எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் பைத்துக்கிட்டு போகணும் சொல்லுவாங்களே சில ஊரில். பைத்துக்கிட்டு போகிறோம், மேடம் முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம். அப்ப வதுரியாத்தினா, பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக ஆக்குயா, இப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்தாயே அப்படின்னு மனமுருகி, அல்லா என்னை நீ ஒரு மலடியாக ஆக்கியிருந்தால், ஒரு மரணனாக ஆக்கியிருந்தால் என்ன, எனக்கு எந்த மருத்துவம் பலனத்திலும் தர முடியுமாங்க? தர முடியுமா? யா அல்லா, குழந்தை இல்லாதவர்கள் நினைத்து பாருங்கள், சம்பாதித்த அத்தனை செல்வத்தையும் கொடுக்க தயார், ஒரு குழந்தை தனக்கு கிடைக்காதா என்று அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானே, ஏன் நீங்க நன்றி செலுத்துவதில்லை? நினைத்து பாருங்கள். ஹேர், இப்ப நம்ம திரும்ப போவோம். இப்ப என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, முதலிலே
குடும்பம் என்று சொன்னால் அங்கே கணவன் மனைவி பிள்ளைகள் அடிப்படை உறுப்பினர். கணவன் மனைவி பிள்ளைகள். இப்ப இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே முதலிலே ஒரு சரியான புரிந்துணர்வு, ஒரு பாச உணர்வு, ஒரு நேச உணர்வு, இருவருக்கும் இடையிலே அந்நியோனியமான ஒரு ஆழமான உறவு, ஒரு ஆழமான தேட்டம், ஒருவர் ஒருவரின் மீது உண்டான கடுமையான ஒரு ஈர்ப்பு, அது அல்லாஹ்வால் வலியுறுத்தப்பட்ட அம்சங்கள். முதல்ல கணவன் மனைவி இருவருக்கு இடையிலே இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும். ஒரு பின்னாடி உங்களுக்கு தர்ஜிபா சொல்லுவேன். முதல்ல கொஞ்சம் ஒருவர் ஒருவரின் மீது உள்ள வெறுப்பை முதலிலே களைந்தெறிய வேண்டும். இப்போ ஒரு பூமியில நீங்க நல்ல விதைகள் போட்டு அந்த பூமியை கார்டன் ஆக்கணும்னா என்ன செய்வீங்க? முதல்ல அதை முதல்ல சுத்தம் பண்ணணும். அதில் உள்ள முள்ளு செடி, இந்த ஒண்ணுக்கு உதவாத செடி, கல்லு முள்ளு எல்லாத்தையும் சுத்தம் பண்றோமா இல்லையா? முதலிலே விருப்ப வச்சுக்கிட்டு நீ ரப்பனா ஹபலனா மின் அசுவாஜினு சொன்னா ஆலிம் சார் துவா செஞ்சா கூட இவன் ஆமின்னு சொல்ல மாட்டான். ஏன் மனைவிக்கா நான் சொல்ல மாட்டேனேம்மா, நடக்குமா இல்லையாங்க? அப்ப முதலிலே இந்த வெறுப்பை, இந்த தூரம், எந்த ஒரு காரணத்துல இருந்தாலும் சரி, இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் வெறுத்த நிலையில் கணவன் மனைவியோடு வாழ்வதை, மனைவி கணவனோடு வாழ்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இருவரும் சமரசத்துக்கு வாருங்கள், அந்நியோனியமான நட்புக்கு வாருங்கள். முடியவே இல்லையா, வேற வழியே இல்லையா, அழகை முறைகளை பிரிந்து சென்று விட்டு உங்களுக்கு பிடித்தமானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு சந்தோஷமாக வாழுங்கள். திருமணம் பேச்சு எடுக்கும் பொழுதே அல்லாஹ் குர்ஆன்ல இதுதான் சொல்றான், ஃபன்கிஹூ மா தாபலக்கும், உங்களது மனம் விரும்பிய பெண்களை மனமுடியுங்கள் சொல்லிட்டு எங்க அத்தா என்னமோ 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாரா, மோத்தா போயிட்டாரா, நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எங்க அம்மா என்னமோ 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாங்களா, அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அது தப்பா ரைட்டான்னு சொல்ல வரல, அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு முதல்ல மாற்றமானது. தேர் உரிமை பெற்றோருக்கும் இருக்கிறது, தேர் உரிமை மணமகனுக்கும் இருக்கிறது, மணமகளுக்கும் இருக்கிறது. ஒரு சஹாபி பெண்மணி ஹன்சா பின்த் ஹிதான் சஹி புகாரியுடைய அறிவிப்பு, நேரா ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு வந்துட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்னால தாங்க முடியாது அப்படின்னு. என்னமா பிரச்சனை? இல்ல எங்க அத்தா என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு. யாருக்குமா? அவருடைய அண்ணன் பையனுக்கு. அப்படியே ஏமா நீ ஏத்துக்கலாமே, நல்லது தானே, உறவுகள் தானே. இல்ல யார் ரசூலா, அந்த பையன் எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படிப்பட்ட உரிமை கொடுத்திருக்கிறது பாருங்கள். என்ன சொன்னாங்க, அது அப்படிலாம் இல்லைம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போனதுமா, அத்தான் சொன்னா செய்ய அப்படித்தாமா இப்படித்தாமா? இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அதெல்லாம் பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணது, அதெல்லாம் சரி வராது. எது சரி வராது? அவன் சரி வராதுன்னு சொன்னதுக்கு பிறகு நீ கல்யாணம் பண்ணி வச்சா அது சரி வராது. அதானே இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி சொல்லி பார்த்தாங்க, 2 தடவை சொன்னாங்க, ஓகே அவ்வளவுதானே, உனக்கு பிடிக்கல விட்டு அந்த நிக்காகவே பாத்து. எப்ப உனக்கு மனம் ஒப்பாமல் நிக்காக நடந்துச்சு, அந்த நிக்காக பாத்திலாயிடுச்சு, அதை திரும்ப வந்து கேன்சல் பண்றதுக்கே வேலை கிடையாது. நீ போமா ஃபன்கிஹி மன் ஷிஃப்தி, சஹி புகாரி எடுத்து பாருங்க, நீ விரும்பிய மணமகனை தேர்ந்தெடுக்க உனக்கு நான் அனுமதி தருகிறேன். யா அல்லாஹ். அப்ப அந்த வெறுப்பு அகர வேண்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முகீரா பின் ஷுபா வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கல்யாணம் பண்ண போறேன். யாருங்க கல்யாணம் பண்ண போறீங்க? இந்த அன்சாரி வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். அப்படியா, முன்ன பொண்ணை பார்த்தீங்களா இல்லையா? பொண்ணு தான் பார்த்துருக்கேன் சொன்னார். முன்ன பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை ரசூல் பார்க்கல, ஒருத்தர் சொன்னார் அந்த வீட்டில் பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே சொல்லிட்டேன், வேணாம், ஒரு தடவை அந்த பெண்ணை பார். என்ன சொன்னார்கள்? ஒரு தடவை அந்த பெண்ணை பார். ஏன் தெரியுமா? பார்த்ததற்கு பிறகு திருமணம் முடி, அது உங்களது அன்பை அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். அது உங்களது அன்பை அதிகரிக்கும். அந்த முதல் பார்வையில பார்த்ததுக்கு பிறகு, இவர் தான் என் கணவனாக ஆக போறாரு, இவங்க தான் எனது மனைவியாக ஆக போறாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சந்தோஷம் பெருகும் பாருங்கள். அதற்கு பிறகு திருமண வாழ்க்கையை சந்திக்கும் போது அப்புறம் பார்க்கணும், சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னமோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையா, யா அல்லாஹ், கதவை சாத்தனோடதான் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர், ஒருவேளை பொண்ணு மாதிரி இருக்குமோ, ஒருவேளை மாப்பிள மாதிரி இருப்பாரோ, நடக்குமா இல்லையா, அது நினைப்பு வருமா வராதா சொல்லுங்க. மனுஷன் தானே நம்ம, என்ன ஒரு மாதிரியா இருக்காளே, நம்ம அம்மா இப்படியா நமக்கு பொண்ணு பார்த்துருப்பாங்க, நம்ம அத்தா இப்படியா நமக்கு பொண்ணு பார்த்துருப்பாங்க, இவங்க அம்மா உள்ள இருந்துட்டு மேடம் இவரா நமக்கு மாப்பிள்ள, அத்தா இப்படி சொல்லலையே. எதா இருந்தாலும் நேரம் பார்க்கும் போது எனக்கு உண்மை தெரியும். 1000 தடவை போட்டோல பார்த்தாலும் முதல்ல போட்டோலயே பார்க்க கூடாது. எதா இருந்தாலும் ஒத்து வருதா இல்லையா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இந்த போட்டோவை காட்டுறதுலயே நிறைய பிரச்சனை இருக்கு.
இருக்கா இல்லையா சொல்லுங்க. அதுவும் இந்த காலத்துல அவ்வளவு முசிபத்து இருக்குது. அப்ப இந்த பிள்ளைகளுக்காக துவாச்சு. அடுத்து அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வெறுப்பை நீக்க சொன்னார்கள். திருமணத்துக்கு முன்னாடியே அப்படி ஒரு கான்செப்டே வரக்கூடாது. அல்லாஹ்வும் அதுல கிளியரா சொல்லிட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளியரா சொல்லிட்டா, அன்பு இல்லாமல் திருமண வாழ்க்கைக்குள் செல்லவே செல்லாதீர்கள். சரி போயிட்டோங்க. இப்ப இந்த ரெண்டு பேருக்கு இடையில என்ன செய்யணும், இதைதான் நம்ம முதல்ல இப்ப முடிஞ்ச அளவு பார்க்க போறோம். கணவன் மனைவி, அல்லாஹுத்தாலா இப்படி ஒரு உறவை வலியுறுத்தி நமக்கு அவ்வளவு ஆசை ஊட்டி இந்த திருமண உறவை சொல்லி இருக்கிறான் என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் சூரா ரூம் 30வது அத்தியாயத்தில் 23வது வசனம், எனது அத்தாட்சிக்கு ஆதரவாக, எனது அத்தாட்சிக்கு ஆதாரமாக, என்னுடைய குதிரத்துக்கு ஆதாரமாக உங்களுக்கு நான் திருமண உறவை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். வானம் எப்படிப்பட்டது, பூமி எப்படிப்பட்டது, இந்த விண்வெளி எப்படிப்பட்டது சொல்லுங்க. வானத்தை யாரும் சாதாரணமாக மதிப்பிட்டுருவீங்களா? நட்சத்திரத்தை யாராவது சாதாரணமாக மதிப்பிட்டுருவீங்களா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த லிஸ்டில் கொண்டு வந்து நிறுத்துகிறான், உங்கள் திருமண உறவு எனது குதிரத்தின் அத்தாட்சிகளிலே ஒன்று என்று. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் சும்மா சாதாரணமாகி போச்சு. என்னங்க ஆயிடுச்சு, சாதாரணமாகி போச்சு. சும்மா ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வாழ்கிறான் அவ்வளோதாங்க. அங்கேயும் அப்படி இங்கேயும் இப்படி. அஸ்தக்ஃபிருல்லாஹ். சஹாபாக்கள் எப்படி விளங்கியிருந்தாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அவர் பெரிய பணக்காரன், அவருக்கு புள்ள பிறந்து அவருக்கு வீடு இருந்துச்சுன்னா அவர் பெரிய மன்னர் வாழ்க்கை அவருக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ அவ்வளவு பெரிய பாக்கியமான வாழ்க்கை என்ன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. ஏன் அல்லாஹ் அதை தனது குதிரத்துடைய அத்தாட்சின்னு சொல்கிறான். எப்படி வானம் பூமி மலக்குகளை அல்லாஹ் எப்படி குதிரத்துடைய அத்தாட்சின்னு சொல்லி கொண்டு வர்றானோ, அந்த மாதிரி திருமண வாழ்க்கை மனைவி அமைவதை, திருமணம் முடித்துக் கொள்வதை குதிரத்துடைய அத்தாட்சின்னு சொல்லிட்டு, எனது அத்தாட்சிகளிலே உள்ளது உங்களுக்காக உங்களது ஜோடிகளை உங்களிலிருந்தே தேர்ந்தெடுத்து பிறகு திருமணம் முடித்து நீங்கள் அவர்களின் மூலமாக மன அமைதியை பெறுவது சுக்கு. உங்களுக்கு மத்தியிலே மவத்தத் வரஹ்மா, ஆழமான அன்பை, ஒரு நெருக்கமான ஒரு கருணையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இதிலே சிந்திப்பவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அப்ப அல்லாஹ் தொழுகையில நிம்மதின்னு சொன்னா, அலாபி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், திக்ரில நிம்மதின்னு சொன்னா, அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவி இடத்திலே மன நிம்மதி, வாழ்க்கையின் சுவை டேஸ்ட் என்று சொல்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லும் பொழுது முக்கியமான ஒன்றை சொல்கிறான், இருவருக்கும் இடையிலே அன்பை பாசத்தை ஏற்படுத்தினேன் என்று. அப்ப வாழ்க்கையினுடைய சுவை குடும்பத்திலே, நமது மனைவி மக்களிலே நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால், முதலிலே கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிப்பவராக ஆக வேண்டும். அத்தா அம்மாவே சரியில்லை, அப்புறம் பிள்ளை என்ன சொல்றது. இப்ப பெரிய அறிஞர்கள், அதாவது இந்த ஆராய்ச்சி செய்பவர்கள்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்கிறாங்க. என்ன ஆராய்ச்சி செய்கிறாங்க, பிள்ளைங்க ஏன் கெட்டு போகிறானுவ, ஏன் பிள்ளைங்க ரொம்ப வயலன்ஸாக போகிறானுவ, ரொம்ப அரக்கத்தனமான ஒரு சேட்டைகள் சண்டைகள், அதே போல் மூர்க்கத்தனமாக பின்னாடி வந்து கொலகாரனாக மாறுறானே அப்படின்னு பார்க்க போனால், ஒன்று தாயுடைய தந்தையுடைய பாசம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், தாய் தந்தை சரியில்லை, இருவர்களால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது இருவரில் ஒருவரால் கைவிடப்பட்டவர்கள், இந்த தாய் தந்தையினுடைய சண்டை சச்சரவை பார்த்து வாழ்ந்தவங்க கடைசியில் உள்ளத்தில் இரக்கம் இல்லாமல் மாறி மாறி சமுதாயத்தில் வரும்பொழுது அவர்கள் ஒரு மூர்க்கத்தனமாக மாறிவிடுகிறார்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கு பின்னாடி அவங்க கண்டுபிடிச்சாங்க. இஸ்லாம் நமக்கு ஈஸியா மத்த மதரசாலேயே சொல்லி கொடுத்துருது. இஸ்லாம் நமக்கு நம்ம மத்த மதரசாலேயே சொல்லி கொடுத்துருது, தம்பி அம்மாவுக்கு துவா செய், அத்தாவுக்கு துவா செய், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா என் தாய் தந்தைக்கு அன்பு செலுத்து, கருணை காட்டு, அவர்கள் என்னை சிறு பிராயத்திலே அன்போடு பாசத்தோடு வளர்த்தது போன்று. சரியா, அத்தாவுக்கு அம்மாவுக்கு என்ன துவா சொல்லி கொடுத்துச்சு, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாதினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இப்ப இந்த மாதிரி வீட்டில் வளர்ந்த புள்ள ரேகிங் செய்வானா, அடுத்தவங்க பாக்கியில இருந்து திருடுவானா,
ஏமாத்துவானா, ஸ்கூல் காம்பவுண்ட்ல ஏறி குதிப்பானா, ஸ்கூல் கட்டடத்தை உடப்பானா, ஆசிரியரை ஏசுவானா? நிச்சயமாக ஏச மாட்டான். ஹை, இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில முகப்பத்து சும்மா அப்படி லேசா டச்சிங்கா இருந்தா போதாது, இது ரொம்ப ஹை லெவல்ல இருக்கணும். எப்படி இருக்கணும்? அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கணும். என்னங்க புதுசா சொல்றீங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹஸன் ஒரு சஹாபி இருந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ரொம்ப முகப்பத்து வச்சிருந்தாங்க. அப்போ அவருக்கு திடீர்னு சந்தேகம், ஓஹோ நம்ம தான் ரசூல்லாக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோ அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ரசூல்லா பக்கத்தில் வந்து அப்படியே சைலண்டாக, தெரியும் இந்த சஹாபியை பற்றி ஓரளவுக்கு வரலாறுகள் தாரீக் சீரா படிக்கிறவங்களுக்கு தெரியும், வந்து பக்கத்தில் பார்த்துட்டு ரசூல்லா உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன கேட்டாங்க? நான் பேசுனது புரிஞ்சா மதின் என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உட்காந்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்துல்லா அம்ர் இப்னு ஆஸ், எனக்கு ஆயிஷாவை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்னாங்க? அந்த மாதிரி நம்ம யாராவது சொல்லுவோமா, எனக்கு பேனாவை பிடிக்குமா, ஃபுட்பாலை பிடிக்குமா, கிரிக்கெட்டை பிடிக்குமா, டிவியை பிடிக்குமா, கேமை பிடிக்குமா, இன்னும் என்னென்னமோ சொல்லுவான். என் மனைவியைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு யாருங்க சொல்கிறது? அந்த மாதிரி சொல்லணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டாங்க. இனிமேல் சொல்லுவோமா? சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்லணும் நீங்க, அப்பதான் அவங்களும் சொல்லுவாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? மனைவிக்கு சிறந்தவராக இருப்பவர்கள். பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை, கூட்டமா வந்துட்டு புர்காவும் போயிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில இருந்து நேரா வீட்டுக்கு போனாங்க. ஆயிஷா, வாட் இஸ் தி ப்ராப்ளம்? நிறைய உமன்ஸ் வந்துட்டு போறாங்களே புர்கா போட்டு, என்ன பிரச்சனை? என்னைக்கும் இல்லாம இல்லையா ரசூல்லா, என்னன்னு தெரியல, திடீர்னு தோழர்கள்லாம் போட்டு அடிக்கிறாங்களா ஒய்ஃபுகளை? அப்படியா, கூப்பிடுங்க எல்லாரையும். எல்லாரையும் கூப்பிட்டாங்க. மதினாவில் எல்லாரும் வந்தாச்சு. இந்த பாருங்க, நான் கேள்விப்பட்டேன், மனைவிமார்கள் அடிக்கிறீங்களா ரொம்ப பேர், சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லா இடத்துல உங்களது மனைவிக்கு சிறந்தவராக இருப்பவர் தான். அன ஹைருக்கும் லி அஹ்லி, எனது மனைவிகளுக்கு நான் ஒரு சிறந்த கணவனாக இருக்கிறேன். யா அல்லாஹ், இந்த மாதிரி டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்டாங்க, யா ரசூலா உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு. என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆயிஷா தான் ரொம்ப பிடிக்குன்னாங்க. யா ரசூலா, நம்ம மனைவிமார்களை பத்தி கேட்கல ரசூல்லா, ஆண்கள்ல தோழர்களை யாரை பத்தி பிடிக்குன்னு கேட்டேன் யா ரசூலல்லா. அப்படியா, அபூபக்கர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யா ரசூலா, அப்புறம் யாரை பிடிக்கும்? உமரை பிடிக்கும். இப்படி எண்ணிக்கிட்டே போன அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பார்த்தாங்க, சைல அம்ர் இப்னு ஆஸ் பார்த்தாங்க சைலண்டா, அப்படியே கடைசியில நம்மளாக்கிட்டா இப்படியே கேட்டுக்கிட்டே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா வந்துட்டாங்க. போதும் போதும் இதோட அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த முகப்பத் இருக்கிறதே கணவன் மனைவிக்கு இடையிலே அவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும், உயர்ந்த தரத்தில் இருக்கணும். அதுக்கு அழகு முக்கியம் கிடையாதுங்க. அதுக்கு பணக்கார மனைவியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. படித்த மனைவியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது ஒரு தனி சப்ஜெக்ட், என்ன அவங்களிடத்துல இருக்கணும்னு சொல்லி. சரி வாங்க, அது கேட்டுக்கிட்டே வாங்க. அதே போல இந்த முகப்பத் இருக்குதே, சும்மா கல்யாணம் பண்ணி ஒரு மாசத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு வீணா பண்ண பழமொழி சொல்லுவாங்க. ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கிறேன், சில பழமொழி நல்ல பழமொழி, சில பழமொழி வீணா பண்ண பழமொழி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த முகப்பத்தானது மூத்து வரைக்கும் இருக்க வேண்டும். எது வரைக்கும் இருக்கணும்? மூத்து வரைக்கும் இருக்கணும். அன்றைய சஃபியா வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஆசைப்படுகிறேன், நல்ல அவடத்திலே துவா செய்கிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வேதனை எனக்கு வந்து விட வேண்டும், இந்த வழியினால் நான் இறந்து விட வேண்டும், நீங்கள் ஹயாத்தாக இருக்க வேண்டும். அப்படிங்க, இதுதான் மனைவியின் பாசம். கணவனின் பாசமும் அப்படித்தான். மனைவிக்கு ஒரு வழி என்றால் அது கணவனுக்கு வழி, கணவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை தனக்கு. உம்மு சலமாவால ரசூல்லாவை எப்போதும் கவலை தேய்ந்த முகத்தோடு பார்க்கவே முடியாது. கொஞ்சம் கவலையா தெரிஞ்சிட்டாலே போதும், ரசூல்லா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க 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 சொல்லு, இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் சரி எல்லாரும் கதவு முடியும். இவ பாட்டுக்கு இங்க ரிமோட் தான் இருக்கும், எதுக்கு இருக்கும்? அதே போல இடையில வந்துட்டாலே இப்ப சில மனைவிகளுக்கு பிடிக்கிறது, என்னங்க இடையிலே வந்துட்டீங்க? ஏன் அங்க சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கிறது ஸ்டாப் ஆயிடும், அடுத்து இவருக்கு வேலை செய்யணும்ல, எங்க போய் சேருது? இதுவா பிரியம் இல்லை. அப்ப இந்த முகப்பத் இருக்குதே நிரந்தரமா இருக்கணும். கல்யாணம் பண்ணி ரெண்டு மாசம் இருந்து, மூணு மாசம் இருந்து, நாலு மாசம் இருந்து, ஒரு வருஷம் இருந்து, புள்ள பக்கிற வரைக்கும் இருந்து, அப்புறம் முடிஞ்சு போச்சு கதை இல்லை. எப்படி இருக்கணும்? லைஃப் டைம் இருக்கணுங்க. என்னங்க இது, மனைவி லைஃப் டைமா ஒரு மாசத்துக்கா?
ஹராம் அது முதா ஹராம் லைஃப் டைம் மனைவி என்று சொன்னால் லைஃப் டைம் லவ் இருக்க வேண்டும் அதான் மனைவி யா அல்லாஹ் அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பேரு இதை நினைச்சு பாக்குறதே கிடையாது அதனாலதான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் பிறகும் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்க பள்ளிவாசல்ல இத்திகாஃப் இருக்கிறாங்க இத்திகாஃப்னா தெரியுமா பள்ளியில போய் தங்களது ஊர்ல எல்லாம் தங்குவாங்க இங்க கூட சில பேர் உம்ராக்கு போறாங்க இந்த ஊர் பள்ளிகள் அதுக்கு வசதி இருக்கான்னு தெரியல எங்கேயாச்சும் சில இடத்துல இருக்கலாம் பாருங்க இவர்கள் அல்லவா நமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலி கொடுப்பானா இத்திகாஃப் இருக்கிறாங்க சஹாபாக்கள்லாம் போன உடனே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வர்றாங்க சேர்த்து சொல்லிட்டே இருங்க ஆயிஷாவுடைய வீட்டு வாசல் வரைக்கும் வராங்க உள்ளார போக கூடாது என்ன எத்திகாஃப் இருக்கிறாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்ப இந்த பக்கம் நீட்டி படுத்துக்கிறாங்க தலைய வீட்டுக்குள்ளார வைக்கிறாங்க அதுவும் எங்க வைக்கிறாங்க ஆயிஷாவுடைய மடியில வைக்கிறாங்க சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆயிஷா தலை சீவி விடுங்கிறாங்க இதுங்க பாசம் இது என்ன அதே போல இன்னொரு தடவை வீட்டுக்குள்ளார இருக்கும் பொழுது ஆயிஷா வந்து பக்கத்துல உட்காருங்கிறாங்க உட்காந்துட்டாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறாங்க படுத்துட்டு தலை சீவி விடுங்கிறாங்க தலைக்கு என்ன தேய்ச்சி விடுங்கிறாங்க யார சொல்லலாம் நான் இப்ப வந்து தொழுகையில இல்லையே அப்படிங்கிறாங்க அதை பத்தி என்ன இருக்கு கையில இல்லையே அது அசுத்தம் கையில இல்லையே அதை பத்தி என்ன இருக்கு அப்படின்னு மடியில படுத்துக்கிட்டு எந்த கணவன் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆன்மீகத்தின் தந்தை அல்லாஹ்வுடைய வஹி இறங்க பெறுபவர் அந்த ரசூலுல்லாஹ் முஜாஹிதுகளுக்கு முஜாஹித் கமாண்டர் மிகப்பெரிய படை தளபதி மனைவியோடு கொஞ்சி விளையாடுவதை பாருங்க ஒரு தடவை பார்த்தா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நம்ம ரெண்டு பேரும் ஓட்டப்பந்தம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க யாரு 60 அடையக்கூடிய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இடத்துல ஓட்டப்பந்தயம் வைக்கணும் யாரு ஓடுறா பாபமா அப்படிங்கிறாங்க ஆயிஷா அப்படியா பார்த்துருவோமா அப்படிங்கிறாங்க கடைசியில் பார்த்து ஆயிஷா ரதி எல்லாரும் முந்தி போயிட்டாங்க ஓஹோ இப்படியா நடக்குது சரி பார்த்துப்போம் அப்படின்னு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கிட்டாங்க அப்புறம் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா கொஞ்சம் பாடி போட்டுருச்சு உடம்பு கொஞ்சம் போட்டுச்சு அப்புறம் ஒரு நாள் ஆயிஷா இப்போ வைக்கலாமா அன்னைக்கே ஜெயிச்சுனா இன்னைக்கு ஜெயிக்க மாட்டோமான்னு ஈஸியா ஃபர்ஸ்ட் சாம்பியன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரதி எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க ஓடுனா ரசூல்லா முன்னாடி வந்துடுறாங்க பத்தியா சமமா போச்சு ரெண்டும் அப்படிங்கிறாங்க எப்படிப்பட்ட அன்பு பரிமாற்றம் பாருங்கள் அதான் நிரந்தரமாக இருக்க வேண்டும் கடைசி நேரத்தில் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு நான் எங்க நாளைக்கு நான் எங்க நாளைக்கு நான் எங்கேன்னு கேட்குறாங்க எல்லா மனைவிகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓஹோ ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்க விரும்புகிறாங்க கணவன் எங்கே மூத்தாகிறார் ரசூல் சொல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் எனது நெஞ்சுக்கும் எனது தொடைக்கும் இடையிலே ரசூலுல்லாஹ்வுடைய தலை இருக்கின்ற நிலையிலே அல்லாஹ் அவர்களை கைப்பற்றினான் சுப்ஹானல்லாஹ் எப்படிப்பட்ட பாச பரிமாற்றம் பாருங்கள் ஆனால் இன்னைக்கு நமக்கு அந்த பாசம் கிடைக்கவில்லையே மனைவி கணவனின் அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே கணவன் மனைவியின் பாசம் எனக்கு கிடைக்கவில்லையே ஏன் தவறான தொடர்புகளுக்கு மனிதன் ஆளாகிறான் ஏன் ஒரு பெண் ஆளாகிறாள் காரணம் என்ன காட்ட வேண்டிய இடத்தில் பாசம் காட்டப்படாத காரணத்தால் நெருங்க வேண்டிய இடத்திலே நெருக்கம் காட்டப்படாத காரணத்தால் ஹராமிலே சென்று விடுகிறார்கள் ரெண்டு நிமிஷம் இருக்கு அல்லாஹும் ஸல்லி அலா மஹமத் அதே போல இந்த பாசம் உண்மையா இருக்கணுங்க எப்படி இருக்கணும் சும்மா பார்த்தேன் சொன்ன அந்த சலிட்டு அடிக்கிற கேஸ் மாதிரி இருக்கக்கூடாது உண்மையாக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் மறுமைக்காக இருக்க வேண்டும் என் கணவனை நேசிப்பதை எனது ஈமானின் ஒரு அம்சமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் இவனை நேசித்த இந்த கணவனை நேசிப்பதை கொண்டு அல்லாவை நான் நெருங்க முடியும் என்று மனைவி நினைக்க வேண்டும் மனைவியை நேசிப்பதை கொண்டு அல்லாவை நான் நெருங்க முடியும் என்று கணவன் நினைக்க வேண்டும் இது அல்லாவுக்காக உள்ள பாசம் இது எதுக்காக உள்ள பாசம் ஜுவல்லரி வாங்குறதா இருந்தா அப்ப மட்டும் உளுந்து உளுந்து கவனிக்கிறது எப்படி மாசத்துல சம்பளம் வாங்குற தேதியா இருந்தா உளுந்து உளுந்து கவனிக்கிறது அப்புறமா இவங்க தனி அவங்க தனி அப்ப டீ கேட்க மாட்டாங்க காஃபி கேட்க மாட்டாங்க சாப்பாடே கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவல்ல பணத்துக்காக வேண்டி உள்ளதல்ல எப்படிப்பட்ட வறுமையில் இருந்தாலும் சரி அந்த பாசம் அல்லாவுக்காக இருக்குமே நிரந்தரமாக இருக்கும் முடிச்சிடறேன் அதே போல ஒருவர் மற்றவருக்கு தனது அன்பை எக்ஸ்போஸ் வெளிப்படுத்த வேண்டும் என்ன செய்யணுங்க அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் அவர்களை நேசிக்கிறேன் என்பதை சொல்ல வேண்டும் எங்கேயோ உள்ளவர்கிட்டயே போய் வீடு தேடி நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வீட்டில் உள்ள உங்க மனைவியிட்ட சொல்ல மாட்டீங்களா நீங்க ஐ லவ் யூ யார்கிட்ட சொல்லணும் மனைவி இடத்துல நீ இவ்வளவு அழகா இருக்கிற உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி பாருங்கள் பிறகு பாருங்கள் மகிழ்ச்சி எப்படி வரும் வாழ்க்கையின் சுவை எப்படி வரும் என்று
அதே போல இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு சொன்னா மற்றவர் அவங்களுக்கு பிடிக்காதது யாருக்கு அடுத்தவங்களுக்கு கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு பிடிக்காததை அவர்கள் செய்யக்கூடாது ஒருவருக்கு வெறுப்பு ஏற்படுத்துவதை மற்றவர் செய்யக்கூடாது பிறகு பாருங்க அன்பு லைஃப்ல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கணவனுக்கு இந்த கலர் பிடிக்கலையா பரவாயில்ல எனக்கு அறவே பிடிக்காதுங்க எப்படி கணவனுக்கு உங்களுக்கு பிடிக்காது நான் என்ன சும்மாவா எனக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடையாது எனக்கு இதான் பிடிச்சிருக்கு நான் இதான் போடுவேன் முடிஞ்சு கதை லைஃப் அதே போல கணவன் நீ சொல்லிட்ட நான் செஞ்சிருவேனாக்கு நான் சில நேரத்தில் மனைவி கூட இறங்கி போயிடுறாங்க ஆனால் இவர் இருக்கார் அம்மா சுபஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் பாருங்க காலு வலிக்குது 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 ஆயிஷாட்ட கேட்குறாங்க ஆயிஷா போதுமா இல்லை எனக்கு போதாது இன்னும் நிற்பேன் நான் எதுக்கு அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க யாரு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க கணத்துல கழுத்துல வேற தோள்பட்டையில வேற கணத்தை வச்சு அழுத்துறாங்க முழு சுமைய வேற ரசூல்லா மேல அழுத்துறாங்க ரசூல்லா காலு வலி தாங்க முடியாம ஒரு தடவை இப்படி நிக்கிறாங்க இன்னொரு தடவை இப்படி நிக்கிறாங்க ஆனா ஆயிஷா விடுற பாடு கிடையாது நான் விட மாட்டேன் எனக்கு இன்னும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க கடைசியில் ஆயிஷா சொல்கிறாங்க சும்மா நான் விளையாட்டு பார்க்கணுன்னு நான் நின்னே நான் ரசூல்லா என் மேலே எவ்வளோ முஹப்பத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்கணுங்கிறதுக்காக நீ நின்னுங்கிறாங்க ரசூல் சுதாசன ஒன்றுமே சொல்லலை நம்ம வீட்டில் இருந்தால் சும்மா இருக்க மாட்டியான ஒரு வேலை செய்ய விட மாட்டியா எப்போ பார்த்தாலும் ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணியே ரொம்ப பேர் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு போனாலே மனைவியுடைய ஃபோனை பார்த்தாலும் கட் பண்ணி விடுறது என்னங்க இது அநியாயம் இது உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஃபோன் பண்ணாங்க எடுத்து அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல் அவங்கள விட உங்களுக்கு என்னங்க பெரிய மீட்டிங் இருக்கு சலாம் சொல்லுங்க வெயிட் பண்ணுமானா ஒரு முக்கியமான விஷயம் ஏதாச்சும் அவசரமான விஷயமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க எடுத்தோன்னே என்ன சொல்லு ஏ சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க மனைவிக்கு கணவனுக்கு மனைவி சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க பேச்சு வார்த்தைகள் போனை பேசி ஆரம்பிக்கும் போது சலாம் சொல்லுங்கள் முடிக்கும் அது நிறைவா சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து என் அன்பு மனைவியே சொல் என்ன வேண்டும்னு கேட்டு பாருங்க ரொம்ப பேர் இந்த வார்த்தையே சொல்றது கிடையாதுங்க ஏ என்ன பிள்ளைங்க வா நாங்க பிள்ளையா அதுனா பூச்சா புழுவா இதெல்லாம் ஒரு வார்த்தையாங்க இதெல்லாம் யாருங்க கண்டுபிடிச்சது இல்ல உங்க மனைவியே அவங்களுடைய பேரை கூப்பிட்டு சொல்லுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லமா ஆயிஷாங்கிற பேரை அப்படியே சைலன்ட் பண்ணி ஆயிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க என்னங்க இது என்னங்க பேரா இது என்னங்கண்ணா இது ஒரு பேராங்க இது தமிழ்நாட்டில் எப்படி கூப்பிடுறாங்க என்னங்க எடுத்தவங்க இது என்னங்க ஒரு இது ஒரு கேள்வி வார்த்தை இது கேள்வி கேட்கும்போது இதையே கூப்பிடுறது அவர் அந்த பிள்ளையுடைய பேரோட சேர்த்து யா அபல் காசிம் யா அபா உமர் யா அபல் ஹுதா இப்படி கூப்பிட்டு பாருங்க அப்போ பாருங்க சந்தோஷத்தை பாருங்க அப்போ கூப்பிடும் போதே மனைவியே என் அன்புள்ள மனைவியே என் பாசமுள்ள மனைவியே சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா நான் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்க இல்லைங்க பரவாயில்ல நான் இன்வெஸ்ட் இருந்தேன் சரி அது மட்டும் வாங்கிட்டு வாங்க மேம் நீங்க ஏதாவது குண்டக மண்டக பதில் சொல்லுங்க அவங்களும் குண்டக மண்டக சொல்லுவாங்க எப்படி பிரச்சனை ஆரம்பிக்குது பார்த்தீங்களா ஜி முடிச்சிடும் அப்ப இந்த மாதிரி வெறுப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அத்தனைகளையும் களைய வேண்டும் அதே போல இடையிடையில ரெண்டு பேர்ல ஒருத்தங்க மற்றவங்களுக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் அதே போல ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை பேண வேண்டும் மதிக்க வேண்டும் உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது யாருக்குமே அவங்களுடைய உணர்வை காயப்படுத்துறது பிடிக்குமா இந்த காலத்துலன்னு இல்லை எல்லா காலத்துலயும் அப்படித்தான் இருந்திருக்கு சின்ன 5 வயசு பையனைய நீங்க கொஞ்சம் கோபமா சொல்லுங்க அவன் பாட்டுக்கு போய் உள்ளர போய் கதவை பிடிக்கிறான் என்னங்க அவ்வளவு இன்று சென்சிட்டிவாக இருக்கிறார்கள் இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் அதே நேரத்தில் அந்த பையன் அப்படியே கெஞ்சி முகப்பத்தா சொல்லுங்க அவன் உங்களுக்கு அப்படியே வெண்ணையா உருகி போயிடுவான் அவன்கிட்ட கொஞ்சம் கோபமா ஆச்சு பூச்சுன்னு சொல்லி பறிச்சு பாருங்க போட்டு உடச்சிடும் அப்ப உணர்வுகளை மதிக்க வேண்டுமா அப்போ அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க உங்க ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணணும் உன் தந்தை இருக்கான கயவாளி பய கல்ல பய அப்படின்னா உங்க தம்பி மட்டும் யோக்கியமா பார்த்துருவோமே அப்படின்னு யோக சொல்லுவாங்க உங்க அம்மா இருக்காள எனக்கு வந்து வாச்சால மாமியாரா அப்படின்னு உங்க அம்மா மட்டும் யோக்கியமா எனக்கு அப்படின்னு மனசுக்குள்ளாரே லேனத்தை கொடுப்பாங்க ஒருவர் மற்றவர்களின் குடும்பத்தை மதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மீது பாசம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இடையில ஒரு சின்ன விஷயத்த சொன்ன ஒரு சொன்ன பாருங்க உங்களுக்கு அந்த முகப்பத்து எது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு லைஃப் டைம் சொன்ன பாருங்க லைஃப் டைம் கூட கிடையாதுங்க அது கூட தப்பு மோதா போனதுக்கு பின்னாடி கூட இருக்கணுங்க மாத்திக்கிறேன் நான் ஏன் தெரியுமா ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா மோதா போனதுக்கு பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சுக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் சம்பவம் சரியா
அதே போல இன்னொரு கடைசி விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறது ஜாஃபர் பாய் கோச்சுக்காதீங்க, ஒருத்தர் மற்றவருடைய தவறுகளை மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? தவறுகளை மன்னிப்பவர்களா, சின்ன சின்ன பிரச்சனைகளா பெருசுபடுத்திக்காம ஓகே பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம். இந்த பிரச்சனைன்னு சொல்றதுக்கே ஒரு ஆள் இருக்கார் எங்கள்கிட்ட, எது செஞ்சாலும் கூட பிரச்சனை இல்லை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எங்க அவர் காணும் இருக்காரா இல்லையா? பிரச்சனை இல்லை. ஓகே, எங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்லை பாரு, ஆனா மனைவிட்ட வந்தா மட்டும் எல்லாமே பிரச்சனை. ஆஃபீஸில் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்டுகிட்ட பிரச்சனை இல்லை, எல்லாமே நோன் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் பாரு, ஆனால் மனைவிட்ட வந்தால் எல்லாமே ஆல் ப்ராப்ளம். இது கூடாது, விட்டு கொடுங்க, தவறுகளை மன்னியுங்கள். சின்ன எதில் எதுவரை அவர்களுடைய ஒழுக்கத்திலோ உங்களது கண்ணியத்திலோ பங்கம் இல்லையோ, ரெண்டு கண்டிஷன். மார்க் என்ன சொல்லுது? அவங்களுடைய ஒழுக்கத்தில் பிரச்சனை இல்லை, உங்களுடைய கண்ணியத்தில் அவங்க பிரச்சனை பண்ணல, ஏதோ சில விஷயம் இப்ப அயன் பண்ணது தெரியல, புதுசா கல்யாணம் பண்ணதுல ஏதாவது பிரச்சனை ஏற்படும், சாப்பாடு சமைக்கிறது தெரியல, அல்லது வீட்டை ரெடி பண்றது தெரியல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேர் செய்து கொள்ளாதீர்கள், மன்னித்து விடுங்கள். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், ரெண்டு பேரும் விளையாடுங்கன்னு மார்க்க சொல்றது, முன்னாடி நம்ம சொன்னோமா இல்லையா, விளையாடக்கூடிய பழக்கம். அது என்னங்க விளையாடுறது? இதெல்லாம் எப்பங்க? சில பேர் ஹராமா விளையாடுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. இஸ்லாம் சொல்றது கல்யாணத்துக்கு பின்னாடி விளையாடு, மௌத்து வரைக்கும் விளையாண்டுகிட்டு விளையாண்டு கொண்டிரு மனைவியோடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தாங்க சொல்றாங்க. நிறைய ஹதீஸ் இருக்கானா, இன்னைக்கு நம்ம நேரம் முடிய வேண்டிய நேரமா இருக்கிறதுனால சொல்ல முடியல, இருந்தாலும் இந்த விஷயங்களை கவனத்திலே வையுங்க. உங்களுக்கு அப்படியே சுருக்கமா சொல்ற ஒரு வார்த்தையில கவனமா கேளுங்க, மக்கள் எல்லாம் துன்யாவிலே மன மகிழ்ச்சி வாழ்க்கையின் சுவைகளை தேடுகிறார்கள், விடுங்கள் அவர்களை. அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறார், முஸ்லிம்களாகிய நாம் நமது தீனிலே மகிழ்ச்சியை தேடுவோம். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அதை கொடுத்துருக்கிறான், ஆனால் பணம் செல்வம் பதவிங்கிறத அல்லாஹ் நாடி கொடுக்கிறது. அதனால் அது அடையாதவங்களுக்கெல்லாம் இன்பம் இல்லை, வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்று கிடையாது. அப்போ அல்லாஹ் தீனிலே இந்த முஹப்பத்தை, இந்த அன்பை, இந்த வாழ்க்கையின் சுவையை இரண்டிலே வைத்திருக்கிறான், இபாதத்திலும் வைத்திருக்கிறான், நமது குடும்பத்திலும் வைத்திருக்கிறான். இபாதத்தையும் சரியாக செய்ய வேண்டும், குடும்பத்தையும் சரியாக பேண வேண்டும், நிம்மதியாக வாழலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த உண்மையான இன்பத்தை சுவைப்பதற்கு, உண்மையான வாழ்க்கையின் அந்த ஆழமான அழகான இன்பமான அந்த சுவையை சுவைத்து, அல்லாஹுக்கும் வணங்கிய அல்லாஹுவை வணங்கியவர்களாக, அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக, மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.